ஓகேம்மா. சி, இந்த லாஸ்ட் செஷன் வந்து விவ் சீன் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், தெர் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர், அண்ட் வி ஆல்சோ ஹவ் சீன் தி பேசிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் த ப்ரிமைசஸ் ஆன் விச் தி ப்ரொடக்ஷன் இஸ் ஆக்சுவலி கவுண்டட். What is an economic activity? What is non-economic activity? And we have seen so many things like that. So today we are going to see the objectives of an enterprise. That is, if you have a production process and if you have a company that is producing some good or it is rendering some service, what do you think would be the objective of such a company? Or company would be objective. Objective na nokam enava irukum. Or company nudiya ஒரு கோல் என்னவாக இருக்கும், வாட் இஸ் தட் தே ட்ரைங் டு அச்சீவ் அப்படிங்கிறது தான் இந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ தேர் மெனி அப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்பர் ஒன், இட் இஸ் ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். நம்பர் டூ, இட்ஸ் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். நம்பர் த்ரீ, இட்ஸ் சோஷியல் அப்ஜெக்டிவ். நம்பர் ஃபோர், இட் இஸ் ஹியூமன். அண்ட் நம்பர் ஃபைவ், நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அஞ்சுமே வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் டெஃபினட்டாக வந்து வாட் இஸ் தட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர், விஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஹெட்டிங் ஆக்சுவலி மீன்ஸ். பாயிண்ட் நம்பர் ஒன், த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்கோம்னா ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். ஆர்கானிக் அப்படிங்கிறது என்னென்னா லைவ்லியாக இருக்கணும். தட் இஸ் இஃப் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் பிஸ்னஸ் ஷுட் பி அலைவ், தட் பிஸ்னஸ் ஷுட் சர்வைவ். ஒன்லி இஃப் இட் சர்வைவ்ஸ் ஃபார் அன் அடிக்வேட் பீரியட் ஆஃப் டைம், ஒன்லி ஆஃப்டர் தட் இட் கேன் திங்க் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் இன்க்ரீஸிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் சேல்ஸ் ஆர் ஓப்பனிங் 500 பிரான்ச்சஸ். சி, இஃப் யூ வாண்ட் டு திங்க் அபவுட் த க்ரோத் ஆர் இஃப் யூ வாண்ட் டு திங்க் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு திங்க் அபவுட் த ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் அண்ட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் ஆல் தட், first you should exist in the market, right? So that existence, survival, your problem of survival, how to survive. So organic அப்படிங்கிறது உயிரோட்டமாக இருக்கிறது. So your first objective, so first when you're opening a particular company or when you're starting a business அப்படின்னும் பொழுது, your first concentration or your first objective is to stay afloat. ஸ்டே ஆஃப் லோட்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேலே மிதக்கணும். அட்லீஸ்ட் நீ வந்து சிங்க் ஆகக்கூடாது. யூ ஷுட் நாட் சிங்க் இன், யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஸ்டே ஆஃப் லோட். ஒன்லி இஃப் யூ ஸ்டே ஆஃப் லோட் அண்ட் தென் யூ வில் திங்க் அபவுட் வெதர் ஐ ஷுட் பை அ போட் ஆர் ஷிப் ஆர் சம்திங் லைக் தட். இஃப் யூ ஆர் நாட் ஈவன் ஸ்டேயிங் அஃப் லோட், தென் ஹவு கேன் யூ திங்க் அபவுட் ப்ராஃபிட் ஆர் ஹவு கேன் யூ திங்க் அபவுட் யூனோ ஓப்பனிங் பிரான்சஸ் அக்ராஸ் இண்டியா. So which means your first objective is to stay afloat or stay alive or survival or you should be in existence. You should be thriving for existence. That is the first objective pathi nama vandu discuss pannum. Rendavathu objective enna na, once you have achieved that organic objective, okay, now I'm surviving, no problem, now I'm surviving and now I'm capable of withstanding for long time. கொஞ்ச நாள் நான் வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு, ஈவன் இன் டர்பியூலன்ட் டைம்ஸ் ஆர் இன் ஃபேவரபிள் டைம்ஸ் இன் ஆல் த டைம்ஸ் ஐ ஹவ் கிராஸ்ட் த டர்பியூலன்ட் டைம்ஸ், ஐ ஹவ் கிராஸ் த ஃபேவரபிள் டைம்ஸ், விச் மீன்ஸ் தட் ஐ ஹாவ் திஸ் பவர் டு வித்ஸ்டாண்ட் ஆல் த டைம்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சைக்கிள், விச் மீன்ஸ் ஐ எம் எக்ஸிஸ்டிங் நவ். Now what is my next step? My next step is to make some profit, man, because those who are working for me, they are getting wages, okay, they are getting salary. So my employees are getting salary, my operators are getting the wages, okay, my landlord is getting the rent, my the person from whom I borrowed for business, the person from whom I borrowed money, okay, for the purpose of business, he is getting the interest. But it is only me who is not getting profit. Even though I did not get any profit, I still continued and I still stayed in business because I did not have any loss. I did not have any profit. I had neither profit nor loss, which means that I had a break-even point in such a fashion that I was thriving to stay afloat in this business, which means the entrepreneur tries to tell you that I have survived, man. Now what am I going to do? Now I should concentrate on profit. Only if you have profit, you will be given some kind of boost, you know, to have a growth objective. அப்போ என்னாச்சு, செகண்ட் ப்ராஜெக்ட் என்னென்னா எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ். ஸோ யூ ஷுட் ஹாவ் ப்ராஃபிட் பிகாஸ் ஒன்லி வென் யூ ஹாவ் ப்ராஃபிட் யூ கேன் ஹாவ் சம்திங், விச் மீன்ஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் 100 அண்ட் யூ ஆர் டேக்கிங் அவுட் 100, விச் மீன்ஸ் யூ ஹவ் நத்திங் லெஃப்ட் ஓவர். But then if you are investing 100 and then you are taking 110, that extra 10 is your profit. And that extra 10 will give you food, clothing, shelter, which means without profit, entrepreneurs cannot survive for long. So, முதல்ல எடுத்த உடனே நான் சர்வைவ் பண்ணணும்னா பிரேக் ஈவன் இருக்கணும். ரெண்டாவது நான் பிரேக் ஈவனை தாண்டி ப்ராஃபிட்டுக்கு போகணும். மூணாவது எனக்கு ப்ராஃபிட் இருக்குது போதுமான அளவுக்கு. ஐம் ஹேவிங் ப்ராஃபிட் இஸ் நாட் அ பிக் டீல் நவ்.
But now I want to reach the remotest corners of India, which means that whether I go to a hill station or I go to the tribal area, in every petty shop, I want my product to reach to the customers, which means that I want 138 crores of Indian population to be well aware of my brand. I want to create my brand. I want to create the reputation. I want to increase my sales. I don't want to maximize the profit. Now, whatever profit is available, I'm fine with the profit. So I don't want to concentrate on to the profit now. But I now want to build up the reputation. For example, the Reliance Industries, when they were only in the refineries, okay, when they had only oil refineries, or when they had only the textile industries, they were not popular among Indians. But when they stepped into Jio, when they stepped into the Reliance Trends, when they stepped into Reliance Digital, when they stepped into Reliance Fresh, இதெல்லாத்துக்கும் அவங்க வரும்பொழுது தான் தே ரீச் த கடைக்கோடி கஸ்டமர்னு சொல்லுவாங்க. அதாவது கடை நிலையில் இருக்கக்கூடிய, தட் இஸ் த ரூட் லெவலில், தட் இஸ் த கிராஸ் ரூட் லெவல் கஸ்டமர்ஸ் ஆர் ரீச்ட் அவுட் பை த ரிலையன்ஸ். ஓகே, த ரிலையன்ஸ் group reached to nearly 30 to 40 crores of people of India because of the consumer goods that they have launched. And the consumer goods are launched at affordable prices to majority of the middle class of India. And that is how India is now able to connect with a more emotional way. They are able to connect with more emotions with the Reliance. But with Adani Wilmer, we don't have that emotions. Do you understand what I say? When I tell you about the Adani Wilmer, or when I tell you about the Cyrus Mystery in Tata, we are not able to connect with Adani Wilmer, but we are able to connect with the Tata. Why? Because we have Tata Salt. Okay, we have Tata Dal. We have consumer products in Tata, and that is why Tata has reached the households of India. But then when you take Adani Wilmer, consciously he did not make a brand value for household. Even though the sunflower oil that is being supplied by Adani Wilmer is having a brand in India, but then the sunflower oil has a separate brand. It is not under the brand of Adani's sunflower oil kadaiyadu. It is not Wilmer's sunflower oil kadaiyadu. So which means that Adani Wilmer is very, very, very painstakingly, he is hiding somewhere in the sense he is in the shadows. He doesn't want the name Adani Wilmer to become famous in the households of India. But then Reliance is not like that. They have taken a bold step, which means that Reliance is now a common name in every household. Tata is now a common name in every household. Do you understand? Which means that Reliance has a different strategy than that of Adani Wilmer. Adani Wilmer wants to maximize the profit, but Reliance wants to reach to the households of India as well as to maximize the profit. So which means that when you want to increase the sales, see, but na solradhu vandu it wouldn't make sense, but na vandu ungalku or example solren, you'll be able to understand. Example enna appadina, as I have mentioned this example already, you have two shops, shop A and shop B. Shop A enna seiyum appadina, shop A is also selling the same laddu, shop B is also selling the same laddu. Okay va, shop B enna seiyum appadina, both A and B are procuring laddu at rupees only 10 da, there is no doubt in that. A is a shop, B is also a sweet shop. So A is also procuring sweets from wholesaler, B is also procuring sweets from wholesaler. So rendu perume procurement price enna appdinu pathinga na, it is 10 rupees. Ana A enna seivanga appdina, and the plate in which the laddu is being kept is silver. Okay va, and then the tissue papers will be provided, and then the seating arrangement is also luxurious and all that. So the people who visit the A's shop is all hi-fi customers, so they are ready to pay 50 rupees per laddu. But then people who visit B's shop, they are all very normal, poor people, average people, middle class people, and the madri, they are ready to pay only 15 rupees per laddu. Ipo enna problem na, A irukam pathiya, A concentrates on profit maximization. Why? Because A is selling the laddu, per day he is only selling 10 laddu, and he is selling per laddu at 50 rupees. So his per day revenue is 500. But what is his profit? His profit is 400. Do you understand?
Now, what happens to Shop B? Shop B literally sells 1,000 laddus per day at rupees 15. Do you understand? Which means their revenue is 1,500 and their profit is 5 rupees. Do you understand? 1,000 into 15. I mean, like, sorry, 1,000 illa 100. Okay, va? 100 into 15. Shop B sells 100 laddus. So, 100 into 15, 1,500 rupees is the revenue. And profit apurthu varikum pathina, 100 into 5, 500. Now, what is the difference? The profit is 400 and B's profit is 500. More or less, the profit is same for both A and B. But to earn 400, A has a very cool approach of just handling 10 people. But then to earn the similar amount of 500 rupees of profit, B has to go through a lot because he has to tackle 100 customers. But one thing is very sure. The Indian households will be very, very, very familiar with brand B and not with brand A. So now you might have understood that A concentrates more on to profit, but B concentrates more on to tackling many people, as much as people as they could, because they want to reach the households of India, because their targeted customers are poor customers, or their targeted customers are poor people or middle class people. But then the Shop A owner is concentrating on the few people who are rich in India. So the strategy adopted by A is different from B. So these are the strategies that is adopted by different entrepreneurs. But to be precise, economic objective first concentrates on profit maximization. Alongside of profit maximization, you should also make sure that your sales is very high. Because when you take example, the A and B shop at the varico, B at the varico, he is also reaching to many households as well as he is making profit. And in the case of A, he is only catering to the need of 10 people, but then he is making profit. Now, which model will be a success for India? For India, B model will be success, because in India, there is a mass of population who is poor or middle class. Which means that B shop order strategy will work for India and not for the A strategy. Which means that A strategy will work for a country where majority of the people are rich, but India is not a country where majority are rich. So strategy differs from person to person, and adaptation of a particular strategy to a particular country depends upon self-analysis of the country's nature and mass population of a particular country. So it depends upon so many other things. So next one, then a social objective. What is the social objective? When India says that make in India is the primary objective, then you are bound by it. And when India says that please develop a lot of trade partnership with ASEAN countries, that is ASEAN countries, oda neenga nariya trade partnership vechukonga, and avoid the trade partnerships with Iran appdin America kara solitta na nam ketta daanganum namak vera pokkadume kediyadu America kara sonna na vaaya pottittu ketta daavanum nam, we have no other go. Which means that India is a sly person. India has no backbone at all when it comes to United States, because it has to choose either one, that is either China or America. So if it chooses China, then obviously India cannot reap benefits, because already you have a border clash with China. When two people are neighbors, you have a lot of problems. Why is that the problem is not so high with America? Because America is so far away from you, and you don't have any border disputes with that. And you don't have any disputes over the sea area, land area, nautical miles, airspace. There is no problem of sharing the airspace, sea space, land space with USA. But you have the airspace, land space, naval space, idellathukku you have a problem with China. அதனால தான் எப்பவுமே நெய்பர்ஸ்குள்ளே தான் சண்டை வரும். கெஸ்ட் எப்பவுமே ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பெருசாக சண்டை வராது, ஃபேமிலிக்குள்ளே தான் அதிகமாக சண்டை வரும். ஏன் அப்படின்னா ஃபேமிலி நோஸ் யுவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அதனால எப்பவுமே பார்த்தா நெய்பர்ஸ்க்கு நல்ல நிறைய சண்டை வரும். பட் த கண்ட்ரி விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் யூ வில் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் யூ, பிகாஸ் இட் இஸ் நாட் ஷேரிங் எனி திங் வித் யூ, அண்ட் தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது, வென் யுவர் கண்ட்ரி இஸ் சேயிங் தட் யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வித் மலேசியானா, ஸோ உன்னோட ட்ரேட் பிளாக் வந்து மலேசியாவோட உன்னோட சப்ளையர் இருக்கும் போது உனக்கு கவர்மெண்ட் வில் கிவ் யூ மோர் என்கரேஜ்மெண்ட் ஆர் மோர் சப்சிடி. அண்ட் இஃப் யுவர் சப்ளையர் இஸ் இன் ஈரான் அப்படின்னா கவர்மெண்ட் வில் நாட் ஹெல்ப் யூ.
ஆஸ் அ ரிசல்ட் யுவர் பிஸ்னஸ் வில் கோ டவுன். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் ஷுட் பி கெப்ட் இன் லைன் வித் தட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ யூ ஷுட் நோ தட் கவர்மெண்ட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் கூடலாம் நல்ல ராப்போவில் இருக்காங்க. இஃப் கவர்மெண்ட் இஸ் இன் அ வெரி குட் ராப்போ வித் 10 கண்ட்ரீஸ், யூ ஷுட் மேக் ஷுர் தட் யுவர் சப்ளையர்ஸ் ஆர் யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் இன் தோஸ் 10 கண்ட்ரீஸ் இன் ஆர்டர் டு ஹாவ் பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் வித் தட் ஆஃப் த கவர்மெண்ட்டோட மூவ். So that is called a social objectives. And what do you mean by human objectives? Human objectives அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் the people who work for you, the employees, okay, the operator level and the security guards and the customers and your consumers and the suppliers, okay, and then the middleman and then the wholesaler, retailer அப்படின்னு ஒரு பிஸ்னஸோட ரிலேட் ஆகி இருக்கக்கூடிய அத்தனை ஹியூமன் பீயிங்க்கும் நீங்கள் எந்த மாதிரியான there is what kind of quality upgradation are you giving to the human being who is associated with your company either as an employee or as a customer or as a you know or as a stakeholder or as a shareholder of your company, you know, or he might be just a wholesaler or retailer of your product, he might be anybody, but that human being is connected with your business in some way, which means that what kind of value addition are you going to give to such human beings who are connected to your business in different interest or in different intensity? How much of importance are you going to attach to these people? So that is what is called as human objective. For example, when you have 200 employees, okay, and for all the 200 employees, and for example, we'll take, okay, you have an IT sector, and you're during lockdown, there is a lot of, IT sector is dependent on customer, and the customers are based in America, and in USA, there is a lot of loss in customers, so a lot of customers are not giving you any job at all. As a result, you have 200 employees, now you have to cut back the employees. So what you are doing is, you're sending 50 jobs, I mean, you're cutting the 50 jobs, and you're sending 50 people away. You're sending 50 people out of the job. So what will happen to these 50 people who were totally dependent on you? What kind of value addition are you going to do to them? Or what kind of message are you giving to the world? What kind of message are you giving to the community? Will general population or will general community will have a trust on your company, because at a turbulent time like pandemic, you have already sent 50 people to home. Which means that they've lost their livelihood. What kind of irresponsible attitude could the company have to send nearly 1/4 of their total workforce? Which means that what message are you trying to send to the community about your rules and principles and upholding your principles that you have adapted to follow? அப்போ யுவர் அடாப்ஷன் ஆஃப் ப்ரின்சிபிள்ஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேனிப்புலேட் பண்ண போகிறீங்க இல்லை ஸ்ட்ராங்காக வச்சிருக்க போகிறீங்கன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விச் மீன்ஸ் த ஹியூமன் பீங்ஸ் ஹூ ஆர் கனெக்டட் வித் யூ ஆஸ் யுவர் எம்ப்ளாயீஸ் ஷுட் பி ட்ரீட்டட் வெல். வென் யூ டேக்கிங் அ டெசிஷன் ஓகே ஆன் த எம்ப்ளாயி வெல்ஃபேர், எம்ப்ளாயி ஷுட் பி கிவன் அ சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ் ஆன் வாட் தே வாண்ட் அண்ட் வாட் தே டோன்ட் வாண்ட் அண்ட் வாட் இஸ் தேர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன். So the space, that is the vocabulary space or the word space that you give to the employees to counter in their opinions on to a particular decision making, gives a kind of bonding between the company and the employees. And if you see, I'll share an example. See, during the pandemic, in the first initial unlock panamur, the unlock number 1, 2 arkumbod in Tamil Nadu, I went to a normal market area. And the market area, all the kutty shops and petty shops, rule was at 7 o'clock you should close the shops. And they say that minimum social distancing irukano appadina. Out of 10 shops, 9 shops did not follow the social distancing. They did not close the shops by sharp 7 a.m. But there was one shop called as Naidu Hall. Naidu Hall, when you entered inside, they were giving you some sanitizer. And then you go inside, there was no AC. Mind you, there is no AC. But if you go to Saravana Stores Elite Showroom in Gold or in any other, you know, textile shop, you have AC. But in Naidu Hall, they are very sure that if AC is being used in the shop, then coronavirus would have spread when they might be intense. So they did not use AC. The social distancing was followed. So you were being given space and only in those spots which were marked on the floor, only in those spots you were allowed to stand. And sharp at 6:30, they closed the shop. That kind of
that kind of running the business in a particular principle tells the community a message that Naidu Hall is a business which will respect the government's activity, will respect the government rules and regulation, and it will abide by the rules no matter what the turbulent time is. So that kind of message you should give to the society. அப்படிப்பட்ட ஒரு மெசேஜை ஒரு கம்பெனி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டை தாண்டி லாயல்ட்டி எங்களுக்கு முக்கியம், ட்ரஸ்ட் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கான ரெப்யூட்டேஷன் முக்கியம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அண்ட் தென் ஜென்ரலி நேஷனல் அப்ஜெக்டிவ். நேஷனல் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து யூ சே தட் எஜுகேஷன் இஸ் கம்பல்சரி, விச் மீன்ஸ் தட் இன் யுவர் கம்பெனி யூ ஷுட் நாட் எம்ப்ளாய் எனி சைல்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 14. When child labor அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லும்பொழுது உன்னோட கம்பெனியில் யூ ஷுட் நாட் நோயிங்லி அன்னோயிங்லி லீகலி இல்லீகலி ஆர் ஓப்பன்லி டிரான்ஸ்பரண்ட்லி ஆர் ஹைடியஸ்லி நீ எப்படியுமே சைல்டு லேபர் அமர்த்தக்கூடாதுன்னு அமர்த்தக்கூடாது. ஸோ நீ வந்து நேஷனல் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னது, டு மேக் எவ்ரி ஒன் லிட்ரேட். ஸோ அந்த மிஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் யூ பர்ஃபார்மிங் இன் ஆர்டர் டு ஸ்டே இன் லைன் வித் தட் ஆஃப் நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனில் வரது தான் நேஷனல் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஒரு கம்பெனியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் இட் ஷுட் ஸ்டே அஃப்லோட் ஆர் ஸ்டே அலைவ், அண்ட் தென் இட் ஹேஸ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஏர்னிங் சம் ப்ராஃபிட், அண்ட் தென் இட் வாண்ட்ஸ் டு ரீச் இட்ஸ் நேம் டு த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கால்ட் அஸ் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ஸோ தெர் இஸ் விற்பனை அதிகமாகிறது, அதாவது 500 பேரை ரீச் பண்ணுறது. 10 பேருக்கு விற்றும் 400 ப்ராஃபிட் பண்ணலாம், 500-600 பேருக்கு விற்றும் 500 ப்ராஃபிட் பண்ணலாம், விச் மீன்ஸ் தட் 10 ரூபா பொருளை 11 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா 500 பேருக்கு விற்றீங்கன்னா 500 ரூபா ப்ராஃபிட்டு. அதே 10 ரூபா பொருளை நீங்கள் ஒரு 10 பேருக்கு விற்றும் 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ you have organic objectives to stay afloat and you have economic objective to gain the profit and you have social objectives and the social objectives na sonna madri epome societal objectives vandu eppadi irukum abdingiradhu. And so the social objectives and the human objectives are very similar. So human objective na every human being who is connected with you, they should be taken care of properly. Avangalkana loyalty, avangalkana and the trust building, avangalkana and the space to express their opinions adellame nam vandu kudukanum. And then நான் சொன்ன மாதிரி சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொல்யூஷன் அற்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் சோஷியல் அப்ஜெக்டிவ் அப்படின்னும் போது. அண்ட் இந்த சோஷியல் அப்ஜெக்டிவ் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் ஆர் யூ ட்ரைங் டு கிவ் டு த சொசைட்டி? ஸோ ஃபார் சொசைட்டி வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ? ஸோ இதெல்லாமே வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸில் வந்துடும். அண்ட் ஐ டோல்ட் ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் யூ கிவிங் டு த எம்ப்ளாயீஸ் ஆஃப் யர் கம்பெனி, வாட் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் எடுத்துக்கோங்களேன், தே சே யூ ஹேவ் அ டச் delivery, which means that they don't give you the goods by placing, you know, ungitta vandu hand to hand touch panni ungalku endha goods um kudukka matanga, they'll place it outside your house. And இஃப் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு ஒன் டே கழிச்சு நான் ரிசீவே பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே கூட தே ஸ்டில் பிலீவ் யூ. தட் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் தே ஆர் பில்டிங் தட் இஃப் யூ சே யூ ஹவ் நாட் ரிசீவ் வி வில் ரீஃபண்ட் யூ, வி வில் ரீப்ளேஸ் யூ பிகாஸ் வி பிலீவ் தட் ஆர் கஸ்டமர்ஸ் ஆர் ட்ரஸ்ட் வர்தி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. We receive a biscuit packet, it is broken or it is, you know, it is opened, and we say that the condition of the biscuit is not good, I want replacement. They are replacing despite the fact that it might be true or it might not be true. Even if I'm launching a even if I'm launching an ingenuine complaint, even then Amazon is replacing, which means that it kind of gives me a sense of gratification that he believes me, and at next time I will not have any ingenuine claims towards Amazon. So how much of societal impact will a company create abdingiradhu one important. So you have many objectives and we will see, you know, na explain panidren, so concept explain panidren. So you'll see the keywords neenga paருங்க, organic objective enna, to survive or to stay alive. Point number 2 enna na, just a break even la irundha podum, just no profit no loss la irundha kuda podum, just to cover the cost avladhaan. And then oral maris abdingravar enna sollirkar abdina, balance and steady growth should be there. Don't concentrate too much on profit. First, concentrate on staying afloat. First, concentrate on giving the wages to the, giving wages to your workers and giving the rent to the landlord and giving the interest to the capital owner. So, இதெல்லாம் first கொடுக்க பாருங்க, steady and balanced growth இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆரல் மேரிஸ். ஸோ இதெல்லாமே ஆர்கானிக் ஆப்ஜெக்டிவ்ஸில் வருது. ஸோ தி தர் ஆர் 3 கீவேர்ட்ஸ், நம்பர் 1 டு ஸ்டே அலைவ், நம்பர் 2 டு ரெக்கவர் த காஸ்ட், அண்ட் நம்பர் 3 ஆரல் மேரிஸ் செட்
ஸ்டெடி க்ரோத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேக்கிங் அ ஸ்பீடு ப்ராஃபிட். ஸ்பீடை விட நமக்கு எது முக்கியம், ஸ்டெடி க்ரோத் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னது ஆரல் மேரேஜ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். ஸோ வாட் ஐ மீன் பை எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் கண்ணை முடி சொல்லலாம், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். வை ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்? பிகாஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் ரூல் ஆஃப் த வேர்ல்டே. எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் ஐ கேன் பை ஃபுட் ஃபார் மை செல்ஃப். வென் தர்ஸ் நோ ப்ராஃபிட் ஃபார் த ஆண்டர்பிரினர், வாட் வில் த ஆண்டர்பிரினர் ஈட்? வில் ஹீ ஈட் த ஏர் அண்ட் ஹீ வில் ஹீ ட்ரிங்க் த ஆக்சிஜன்? நோ, ஹீ கான். விச் மீன்ஸ் ஹீ நீட்ஸ் ப்ராஃபிட் டு ஸ்டே இன் பிஸ்னஸ் ஃபார் அ லாங் டேர்ம். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் த ஹார்ட் ஆஃப் த நியோ கிளாசிக்கல் தியரியே. அண்ட் அது ரேஷ்னலாகவும் இருக்குது, பிகாஸ் விதவுட் ப்ராஃபிட் ஹவ் வில் ஐ சர்வைவ்? ஸோ இட் இஸ் சிம்பிள், இட் இஸ் ரேஷ்னல். என்னோடய ப்ராஃபிட்டை நான் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால only when I have profit I'll be ready to sell, I'll be able to sell, I'll be willing to sell. So on the kind of equilibrium demand and supply paakanona kuda enoda profit irukano and adhula, only then the selling price will make some meaning at all. So adhu solranga. And then these two words I'll explain in cost chapter, and I explain pandran economic profit versus accounting profit, explicit and implicit cost. Indha rendu mattum I'll explain in the cost chapter. So adha mattum ipo hold panni vechukonga. And then under profit maximization, இதை வந்து மார்க்கெட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் இருக்கு இல்லையா, மார்க் திஸ் டேபிள் ஆஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் வெயிட் வெயிட், திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆர் தே கால் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, வாட் இஸ் வாட் யூ மீன் பை எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டதுக்கு, வி ஹாவ் ஹெச்ஏ சைமன், வி ஹாவ் பாமல், வி ஹாவ் பர்லியன் மீன்ஸ், வி ஹாவ் வில்லியம்சன், வி ஹாவ் சைட் அண்ட் மார்ச். அஞ்சு பேர், அதாவது அஞ்சு டீம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீமில் வந்து ஒருத்தர் இருக்கார் சைமன், ரெண்டாவது டீம் பாமல், மூணாவது டீம் பர்லி அண்ட் மீன்ஸு, நாலாவதுல வில்லியம்சன், அஞ்சாவதுல சயட் அண்ட் மார்ச். இந்த அஞ்சு பேரும் டிஃப்ரெண்டான ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சைமன் என்ன சொல்கிறான்னா, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ங்கிறார். பாமல் என்ன சொல்கிறான், நோ நோ நோ, டோன்ட் கான்சென்ட்ரேட் டூ மச் ஆன் ப்ராஃபிட், ரேதர் கான்சென்ட்ரேட் ஆன் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பத்து பேருக்கு விற்று 400 ப்ராஃபிட் பண்ணுறத விட, செல் த குட் டு 500 மெம்பர்ஸ் ஆர் 5000 மெம்பர்ஸ் அண்ட் மேக் த சேம் ப்ராஃபிட். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, யூ ஷுட் ரீச் டு த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ சேலை நீ மேக்ஸிமைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, பௌமல். பர்லி அண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாகவே இப்போ நான் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், இஃப் ஐ ஹாவ் அ கிரானா ஷாப் ஒரு பெட்டி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஐ எம் த ஓனர், ஐ எம் த மேனேஜர், ஐ எம் த ஹோல் சேல், ஐ மீன் ஹோல் டைம் நான் தான் வந்து கடையை பார்த்துக்கிறேன்னும் போது ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் ரிமைனிங் வித் சேம். பட் வென் யூ டேக் த பிஸ்னஸ் ஆஃப் பிக் கார்பரேஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நோ, ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் நாட் தேர், ஹீ வா, ஐ மீன் லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐ கோ இல்லையா, ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இஸ் டெட் ஆல்ரெடி, ஆனால் ஹீ ஸ்டார்ட் அட் தி ஆப்பிள், விச் மீன்ஸ் தட் ஈவன் மென் ஓனர் இஸ் நாட் தேர் த பிஸ்னஸ் இஸ் ஸ்டில் ரன்னிங், விச் மீன்ஸ் தட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓனர்ஷிப்புங்கிறது ஐடியாலஜியை ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் தென் ஆஃப்டர் ஓப்பனிங் த பிஸ்னஸ் அவரால் இந்த பிஸ்னஸை மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஹீ வில் கான்ட்ரிபியூட் டு திஸ் பிஸ்னஸ், ஹீ வில் ஆல்சோ ஸ்டார்ட் மெனி ஆஃப் த பிஸ்னஸஸ், பட் தென் எவ்ரி பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட்டை ஒரே ஆளால் பார்க்க முடியாது. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் தட் டு சீ த இன் அண்ட் அவுட் ருட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, யூ வில் ஹாவ் அ செட் ஆஃப் 10 பீப்புள் ஹூ இஸ் அப்பாயிண்டட். அந்த 10 பீப்புளோட அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த கம்பெனி. அப்போது தட் கைண்ட் ஆஃப் மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஓனர் என்ன செய்வார், இப்போ ஓனர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த கூடோட வேல்யூ வந்து 100 ருபீஸ்னா, சேல் வேல்யூ 130னா, 30 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 ருபீஸுமே ஓனருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது ஓனர் என்ன பண்ணுவார், ஓகே சிம்பிள் கார் இஸ் மோர் தென் இனஃப்பா, ஓகேவா, சிம்பிள் ஹவுஸ் இஸ் இனஃப் பிகாஸ் ஐ வாண்ட் மோர் ப்ராஃபிட். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆஃபீஸ் இந்த காரே போதும், எனக்கு என்ன வேணும், 30 ப்ராஃபிட் கைக்கு வேணும்னு நினைப்பாரு. ஆனால் இஃப் யூ டூ, இஃப் யூ டெலிகேட் த சேம் மேனேஜரியல் ப்ராசஸ் டு அ மேனேஜர், அவன் என்ன பண்ணுவான், 30 ப்ராஃபிட்டை ஓனருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீ வில் மேக் ஷுர் ஆல் த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கார்பரேட் அத்தனை பேருக்கும் புது கார் வாங்கியிருக்கா, எல்லாருக்கும் அஃபிஷியல் பர்பஸ்க்காக நியூ காரை ரெப்ளனிஷ் பண்ணியாச்சா, எல்லாரோட ஆஃபீஸ் ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், டெபுட்டி மேனேஜர்ஸ் அண்ட் தென் ஆல் த லைன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஃபுட்டு நம்ம கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறோமா, நல்ல கார் ஃபெசிலிட்டி இருக்கா, பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா,
அண்ட் தென் அவங்களுக்கு நம்ம என்னென்ன இன்சென்டிவ் கொடுக்குறோம், விச் மீன்ஸ் தட் மேனேஜ்மெண்ட் கான்சென்ட்ரேட்ஸ் மோர் ஆன் தி கம்ஃபர்ட் அண்ட் தி அவைலபிலிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த மேனேஜரியல் ஒர்க்கர்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து ஓனருக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஓனர் என்ன பண்ணுவார்னா, சின்ஸ் ஹீஸ் அ மேனேஜர் ஹீஸ் ஓனருங்கிறதுனால ஒரு லேவிஷான ஆஃபீஸோட ஒர்க் ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு தனியாக கார் வேணும், எனக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு தனியாக ஒரு சிம் கார்டு வேணும், அதோட பில்லை வந்து நீங்கள் பே பண்ணிடணும், ஐ டாக் த இன்டர்நேஷ்னல் கால்ஸ், ஓகே அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிளைம்ஸுமே ஓனர் வில் நாட் கீப் ஆன் ஹிம்செல்ஃப், பிகாஸ் ஓனர் இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஓன் எக்ஸ்பென்டிச்சர். So, owner and manager, when owner and manager are the same person, he will not have lavish spending. But management, அப்படிங்கிற அந்த 10 board of directors-க்கு போயிடுச்சுன்னா, the 10 board of directors will demand a lavish space, an international SIM card, a very renowned car. இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அண்ட் ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அவங்க எங்கே பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ட்ரிப்ஸுக்கு போகிறாங்கன்னா யூ ஹாவ் டு பே, பிஸ்னஸ் கிளாஸுக்கு தான் நீங்கள் ஏர் ஃப்ளைட்ஸ் டிக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும். விச் மீன்ஸ் தட் மேனேஜ்மெண்ட்டும் ஓனர்ஷிப்பும் பிரியும் பொழுது அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சொல்கிறது ஏன்னா, பெர்லியன் மீன்ஸ் மேனேஜர்ஸ் என்ஜாய் டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ் டு செட் கோல்ஸ் ஆஃப் த ஃபர்ம் தே மேனேஜ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வென் மேனேஜ்மெண்ட் இஸ் டேக்கிள்டு பை 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இட் இஸ் வெரி கிளியர் தட் மேனேஜர்ஸ் டூ நாட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், பட் தே ஆல்சோ கான்சன்ட்ரேட் ஆன் தி ஒர்க் கல்ச்சர், ஒர்க்கோட லைஃப் ஸ்டைலு, ஒர்க் ஸ்பேஸு, இது எல்லாத்தையும் கூட அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா, பர்லி அண்ட் மீன்ஸ். ஓகேவா? அடுத்து வில்லியம்சன் என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜரியல் யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷன் தான் மெயினுங்கிறார். அதாவது பர்லியும் பர்லி மீன்ஸும் வில்லியம்சனும் சேம் மாடல் தான். என்ன மாடல்? மேனேஜரியல் யூட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். விச் மீன்ஸ் தட் வென் ஹேவிங் அ கம்பெனி அண்ட் அந்த கம்பெனியோடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 100 இருக்குன்னா, வென் செல்லிங் இட் ஃபார் 50, அந்த 50 ஓனர் எடுத்துக்குவார், இஃப் ஓனர் இஸ் த மேனேஜர். பட் ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா, த மேனேஜ்மெண்ட் வில் ட்ரை டு கல்ப் நியர்லி 30 ருபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், பேலன்ஸ் 20 தான் ஓனருக்கு போகும். ஏன்னா இந்த 30 ருபீஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருமே யாருக்கு போகும்னா, மேனேஜரியல் பர்சனலுக்கு போயிடும். ஸோ இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான யூனோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதெல்லாத்துக்கும் அவங்க வந்து 30 ருபீஸை ஸ்பெண்ட் பண்ணது போக, பேலன்ஸ் 20 தான் ஓனருக்கு வரும். ஸோ இட்ஸ் வெரி 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 சிம்பிள். த ஹையர் அண்ட் ஹையர் த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் க்ரோஸ், த மேனேஜரியல் எக்ஸ்பர்டீஸ் இஸ் நீடட். ஸோ யூ கான் சே ஐ டோன்ட் வாண்ட் மேனேஜரியல் எக்ஸ்பர்டீஸ், ஐ டோன்ட் வாண்ட் மேனேஜரியல் பர்சன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா ஒன்றும் கிழிக்க முடியாது. அங்கே 10 பேர் வேணும். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் விச் இஸ் டீலிங் இன் ஐடி செக்டர் அப்படின்னா, நீ அந்த ஐடி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கவங்க 10 பேர் கொண்டு வந்து உட்கார வச்சா தான் உங்கள் கம்பெனி உருப்படும். அந்த 10 பேருக்கு நீ கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும்னு பொழுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியோட மாடலை பொறுத்த வரைக்கும் மேனேஜரியல் மாடல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேனேஜர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பரான ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பரான டேபிள் சேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா, குஷன் உள்ள சேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கான நாப் டைம் இருக்கா, ஓகேவா, அவங்களுக்கான கேஃபட்டீரியா இருக்கா. ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் அ மேனேஜ்மெண்ட் வுட் டேக் கேர் ஆஃப், பட் த ஓனர் வில் நாட் டேக் கேர் ஆஃப், பிகாஸ் ஓனர் திங்ஸ் அபவுட் ஹிஸ் ப்ராஃபிட், செல்ஃப் மோட்டிவேட்டட் ப்ராஃபிட். பட் மேனேஜ்மெண்ட் திங்ஸ் அபவுட் எவ்ரிபடி, பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் தி ஓனர்ஷிப் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கான்செப்டை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா, பெர்லியன் மீன்ஸ் ஆஸ் வெல் இஸ் வில்லியம்சன், இவங்க ரெண்டு பேருமே, ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு யார் இருக்காங்கன்னா, சையட்டன் மார்ச். சையட்டன் மார்ச் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனியோடைய கோல் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு மேக் ப்ராஃபிட்டோ, இல்லை இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் மட்டும் கிடையாது, யூ ஹாவ் அ ப்ரொடக்ஷன் கோல். How much do you want to produce? அதில் ஒரு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஹவு மச் ஆஃப் இன்வென்ட்ரி would you like to always maintain in a குடோன். இந்த குடோனில் எப்போ நீங்கள் வந்து பார்த்தாலும் 5000 கூட்ஸ் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் ஹாவ் இன்வென்ட்ரிமா. பிகாஸ் இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் வசந்தன்கோ 10 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஆல் டுகெதர், ஹீ வில் ஹாவ் த ஸ்டாக். பட் யூ கோ டு சத்யா ஆர் யூ கோ டு சம் நியூலி ஸ்டார்டட் சம் ரீட்டெயில் ஷாப்ஸ் அண்ட் யூ கோ அண்ட் ஆஸ்க் 11 ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஐ வாண்ட், ஹில் செட் வெயிட் ஃபார் 2 days, சார் ஐல் கெட் அண்ட் கிவ். இப்போ இது என்னன்னா, வசந்தன்கோ எப்பவுமே ஸ்டாக்ல ரெடியா 20 ரெஃப்ரிஜிரேட்டர் யாராவது கேட்டால் கூட டக்குன்னு சேல் பண்ண வச்சிருக்காங்க. இன் ஸ்டாக் தே கேன் செல் இட், அப்ரண்ட் பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வித் இன் 3 minutes they'll sell you.
sell 12 refrigerators or 20 refrigerators. But if you ask the same thing to a small retailer who has started the retail business in terms of electronic gadgets and the household durable products, he can't supply 20 refrigerators all of a sudden because his inventory is lower than the Vasant & Co. Appo Vasant & Co does not only concentrate on profit maximization or sales maximization, they are also concentrating on what? Inventory. அப்ப அவங்க கிட்ட போய் நீங்க 20 ரெஃபரன்ஸ் கேட்டிங்களா அவங்ககிட்ட டக்குன்னு கிடைக்கும் பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி ஹீஸ் மெயின்டைனிங். அடுத்து என்ன சொல்றாங்க, சேல்ஸ் கோல் மார்க்கெட் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், நவ் இன் தமிழ்நாடு இஃப் யூ ஆர் பையிங் வாட் யூ கால் ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர் வாஷிங் மிஷின், நீங்கள் எந்த கடையில் போய் வாங்க, எந்த ரீட்டைலர்கிட்ட போய் வாங்குவீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் 10 ஷாப்ஸ் யூ குட் நேம், ஒன் ஷாப் வில் பி வசந்த் & கோ. விச் மீன்ஸ் அண்ட் வசந்த் & கோ ஆக்கியுபைஸ் 1/10 ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் ரீட்டைல் செக்டர் ஆஃப் த கன்சியூமர் டியூரபிள். அஃப்கோர்ஸ் அமேசானில் வாங்குறது ஒரு தனி, இது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் அமேசான் தான் 90%, மற்றவங்க எல்லாம் சேர்த்து 10% கூட இருக்காது. பட் ஃபிசிக்கல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் சத்யா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா விவேக் & கோ எடுத்துக்கலாம், ஆர் யூ கேன் டேக் சம் லோக்கல் ஷாப்ஸ். பட் ஆஃப் ஆல் த ஷாப்ஸ் மேஜர் மார்க்கெட் ஷேர் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குன்னா வசந்த் & கோக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி மார்க்கெட்லேயே இந்த ப்ராடக்டை அதிகமாக விற்கிறது நானாக தான் இருக்கணும். தட் இஸ் இந்த மார்க்கெட் த ஒன்லி ஷாப் ஆர் த ஒன்லி பிஸ்னஸ் ஃபர்ம் விச் செல்ஸ் த ஹையஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் த கூட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐம் இன்வால்வ்ட் இந்த பிஸ்னஸ் ஆஃப் சில்க் சாரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சில்க் சாரியை பொறுத்த வரைக்கும் த கம்பெனி தட் இஸ் ப்ரொடியூசிங் த லார்ஜஸ்ட் வெரைட்டி ஆஃப் சில்க் சாரீஸே நான் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம யோசிக்கிறதுக்கு பேர் மார்க்கெட் ஷேர் கோல். ஸோ இது சொல்கிறது யார் அப்படின்னா சயட் அண்ட் மார்ச். ஓகேவா, இவங்க வந்து 4 கோல் சொல்கிறாங்க. அந்த 4 கோல்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்டோட சேர்த்து ப்ரொடக்ஷன் கோல், இன்வென்ட்ரி கோல், சேல்ஸ் கோல் ஒன்று இருக்கணும், மார்க்கெட் ஷேர் கோல், இது 4 இருக்கணுன்றாங்க. அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு மூவ் டு சோஷியல் அப்ஜெக்டிவ். சோஷியல் அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் என்னது, நான் சொல்கிறேன் சோஷியல் அப்ஜெக்டிவ்னா, பிகாஸ் ஆஃப் யுர் எக்ஸிஸ்டன்ஸ் யுவர் சொசைட்டி ஷுட் நாட் பி பொல்யூட்டட், பிகாஸ் ஆஃப் யுர் எக்ஸிஸ்டன்ஸ் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் யுர் சொசைட்டி ஷுட் நாட் கெட் அஃபெக்டட், பிகாஸ் ஆஃப் யுர் எக்ஸிஸ்டன்ஸ் த பீப்புள் இன் யுர் ஏரியா ஷுட் நாட் கெட் அஃபெக்டட் யூனோ இன் தர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐம் ஹேவிங் அ லெதர் ஃபேக்டரி, ஓகே, அண்ட் ஆல் த லெஃப்ட் ஓவர்ஸ் ஃப்ரம் மை லெதர் ஃபேக்டரி ஓகே இஸ் பீங் சென்ட் இன் டு அ ரிவர், அண்ட் தட் ரிவர் இஸ் த மெயின் பேஸ் ஃபார் அ வில்லேஜ், அண்ட் தட் வில்லேஜ் இஸ் கன்சியூமிங் த ரிவர் வாட்டர். அப்படின்னா ஆக்சுவலி ஐ ஹாவ் சோஷியல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் பார்த்தேன்னா, ஐ எம் ஆக்சுவலி டீக்ரேடிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த வில்லேஜ் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ரிவர் வாட்டர் இன் விச் ஐ ஆம் ஆக்சுவலி யூனோ சென்டிங் த லெஃப்ட் ஓவர்ஸ் ஆர் எக்ஸ்க்ரீஷன்ஸ் ஆஃப் மை பிஸ்னஸ். அப்போ என்னோட லெஃப்ட் ஓவர்ஸும் எக்ஸ்க்ரீஷன்ஸ் ஆஃப் மை பிஸ்னஸ் போய் ஒரு ரிவரை பொல்யூட் பண்ணதுன்னா, அது பொல்யூட் பண்ணுறதோடு இல்லாமல் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள் சமூகத்தை அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை டீக்ரேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் சோஷியல் அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ வாட் இஸ் மை சோஷியல் அப்ஜெக்டிவ்? Social objective is like, if you're going to buy 100 acres of land for Pepsi company, for Pepsi manufacturing company, and the 100 acre land vittirukanga illaya, avanga they have lost their lands, which means that for their families, for every family, at least for one member, you have to provide job inside the Pepsi manufacturing company. That kind of social objective you should attain. 100 ஏக்கர் லேண்டு வாங்கி நம்ம ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கணும், அந்த 100 ஏக்கர் லேண்டு யாரெல்லாம் விற்றாங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேலை போட்டுக்கொடு. தட் இஸ் கால்ட் அ சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் தென் யூ ஹாவ் பொல்யூஷன் இருக்க இல்லாமல் இருக்கணும், குவாலிட்டி ஆஃப் லைஃபை நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணணும், அத்தனை பேருக்கும் யூ ஷுட் கிவ் அ கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அண்ட் தென் பிரைபரி வாங்கக்கூடாது, அண்ட் தென் யூ ஷுட் நாட் ஹாவ் கரப்ஷன் ப்ராக்டிசஸ். இப்போ ரஃபேல் டீல் வாங்கினதில் ரிலையன்ஸ் வந்து டெஃபினட்டாக இட் ஹாஸ் இன்வால்வ்ட் இன் கமிஷன் அண்ட் இன் பிரைபரி, இதெல்லாம் நிறைய இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவர்னா டாட்டாவை நீங்கள் பற்றி பேசும்போது, டாட்டா கம்பெனி பற்றி பேசுனீங்கன்னா, எவ்ரி டைம் டாட்டா இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூரிட்டி அண்ட் ஃபார் ஆன்டி கரப்ஷன் பேசிஸ். பட் அட்லீஸ்ட் இந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அவுட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் டாட்டா இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் கரப்டிவ் தேன் த ரிலையன்ஸ். பட் ரிலையன்ஸ் அப்படி கிடையாது. ஈவன் தோ ரிலையன்ஸ் இஸ் கரப்டிவ், ஸ்டில் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஜியோ பிகாஸ் பீப்புள் கெட் அ குட் டீல் ஃப்ரம் ஜியோ அண்ட் நாட் ஃப்ரம் ஏர்டெல். ஸோ தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். பட் ஸ்டில் யார் வந்து சோஷியல் ஆப்ஜெக்டிவை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க லாங் டேர்ம் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிஷ்க் கோல்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா 99.99% அது வந்து ப்ராப்பரான பியூரான கோல்டாக இருக்கும். பட் இஃப் யூ கோ டு சரவணா ஸ்டோர்ஸ் ஆர் லலிதா ஜுவல்லரி, அங்கே இருக்கக்கூடிய கோல்டோட பியூரிட்டிக்கும் தனிஷ்கோட கோல்டு பியூரிட்டிக்கும் டெஃபினட்டாக ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அன்அடல்டட் குட் சப்ளை அப்படிங்கிறது. அதாவது கலப்படமற்ற, ஓகேவா, குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத கூட நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அ சோஷியல் அப்ஜெக்டிவ். அண்ட் தென் கம்மிங் டு தி ஹியூமன் அப்ஜெக்டிவ். ஸோ ஹியூமன் அப்ஜெக்டிவ்னா ஃபார் யுவர் எம்ப்ளாயீஸ் யூ ஷுட் கிவ் குட் சேலரி, அ ப்ராப்பர் சேர் அண்ட் டேபிள், ப்ராப்பர் கேஃபட்டீரியா, இதெல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் ஒர்க் கிளைமேட் கொடுக்கணும். தட் இஸ் 8 hours ஒர்க்னா 8 hours தான் இருக்கணும். பியாண்ட் தட் யூ ஷுட் நாட் யூனோ மேக் தெம் ஓவர் ஒர்க். நீங்கள் வந்து அவங்களை கண்டிப்பாக பண்ண வைக்கக்கூடாது. அண்ட் தென் இந்த ஒர்க் கல்ச்சரில் 3 to 4 years ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் டு க்ரோ யோகா, மெடிடேஷன், அவங்களோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் கேர் பண்ணணும். அண்ட் தென் வென் தெர் இஸ் சம் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இந்த மேனேஜ்மெண்ட் விச் இஸ் அபவுட் த வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்னு போது, எம்ப்ளாயீஸ் ஷுட் ஆல்சோ பி கிவன் அ சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன் ரிகார்டிங் த டெசிஷன் மேக்கிங். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்சால் தான் உன்னோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் மேலேயும் சரி, ஓனர்ஷிப் மேலேயும் சரி, ஒரு நம்பிக்கை, ஒரு பாண்டு, ஒரு சப்போர்ட், ஒரு லாயல்ட்டி சிஸ்டம், அந்த ஒரு பாண்டிங் வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் அப்ஜெக்டிவ். அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் நேஷனல் அப்ஜெக்டிவ். நேஷனல் அப்ஜெக்டிவ் ஐவ் டோல்ட் யூ ஆன்டி கரப்டிவ், ஆன்டி பிரைபரி, அண்ட் தென் மேக் இன் இண்டியா. இதோடு சேர்த்து நீங்கள் இன்க்ளைன் ஆகி ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு யூ ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் ஃப்ரம் த லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு யூ ஷுட் ஹெல்ப் தெம் இன் தேர் ஸ்டடீஸ், அந்த மாதிரி ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் giving training to many rural area children, and then government schools la padicha kuzhandhigalukku nariya importance kudukanum than the private and the you know highly sophisticated schools la padichavangala vida government school la depend panirukka kuzhandhigalukku neenga vandha nariya importance kudukanum. So indha maadhiri importance kudukumbodhu you will help the nation to build a better future for tomorrow. அப்புறம் என்ன ஆகும், லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வெல்ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு கம்மி பண்ணணும், அதே மாதிரி வந்து மால் நியூட்ரிஷனை வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ரிமூவ் மால் நியூட்ரிஷன், பாவர்ட்டி அலிவியேஷன், அண்ட் தென் இந்த மாதிரி என்ஜிஓஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கலாம், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி. ஸோ உன்னோட பிஸ்னஸ் சர்வைவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சர்வைவலோட சேர்த்து யூ ஷுட் ஆல்சோ டூ ஸோ மெனி திங்ஸ் ஃபார் யுவர் நேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்கானிக், எக்கனாமிக், அதுக்கப்புறம் சோஷியல், ஹியூமன், நேஷனல், இதெல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இதுலேருந்து ஃபியூ மார்க்ஸ் ஆஃப் தியோரிட்டிக்கல் குவஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் தென் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆல்சோ ஹாவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் யூ ஹேவ், ஆர் பிஸ்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் யூ கால் அபவுட் த அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ், விஷனு, மிஷனு, ஸ்டேட்மெண்ட், கோல், இது மட்டும் இல்லை, யூ ஆல்சோ ஹாவ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஹேவ் இன் ஆர்டர் to run the business on a daily basis, you have to face so many problems. Okay, for example, so all of a sudden you will be having a power cut. So when you have a power cut, your production has to, you know, has to be stopped. So or a proper infrastructure illana unukku or problem varum. So when your laborers vande is not in coherence with you and they're asking for increase in salary or increase in wages abnormally, so you have a misunderstanding between you and your laborers, then it is a problem. So andha maari nariya problems irukku in running a business. So what are the different types of problem and what are the different types of constraints abdingaradhiyum namba paakanum, and adhu dhaan adutha portion la varudhu. ஆக்சுவலாக அடுத்த போர்ஷன் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது என்னென்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் அன் என்டர்பிரைஸ் ஃபேஸஸ். ஸோ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஒரு என்டர்பிரைஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த போர்ஷன். ஸோ திஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ ஆஃப்டர் அ வெரி ஷார்ட் பிரேக். ஓகே, அன்டில் தென் ப்ளீஸ் வெயிட். Hi, 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 hi. Good morning. So, namandhe idla start pannalam. Yesterday we have seen about the national objectives and then social objective. Adukapra inna enna objective paathom. First vandu we saw that what is the kind of objective. First vandu there is organic. That is, first you have to survive abdingra madri. Organic objective, and then we saw economic objective paathom liya. Economic objective, and then we saw social objective, okay, and then national objective, and then human objective. So, andha madri you have many objectives in your business to reach upon. But
you also have some limitations and constraints in your business, any business for that matter. I mean, whether it is IT sector or it is construction business or any business for that matter, you definitely are going to face so many limitations and constraints and problems in the course of business. So that is what we are going to see today. But then I'll first answer to my question that I've put forth yesterday. The question was, what's the difference between finance and accounting? Okay, even though the word finance, funding, accounting, money, you know, everything seems to be similar, there is a striking difference between finance and accounting. So what do you mean by finance department? I'm getting now. The finance department, okay, they care about what? The promoter of the company will decide what to do next. That is, whether they want to do the expansionary project, whether they want to increase the size of the branches by extra 500 branches, or they are going to enter into the vegetable market, or they are going to diversify from their original market. Okay, for example, Reliance, okay, as a matter of fact, they started only with the refineries, that is oil refineries. As I've told you, they have now diversified into so many business. For example, they have the You have financial companies for Reliance, and then you have the real estate business of Reliance, and then you have many other diversification or many other diverse business for Reliance as a company. So if you take a company, for example, and that company wants to expand its business, and for expansion it needs for around 100 crores. So now, from which source will I get 100 crores? Whether the promoter will bring in 100 crore, or if the promoter is not expecting to take like 100 crores, the promoter is not able to bring into the company, where in the source lend vaanga mudiyum, when nam vandu bank kitta poi vaangalama, bank loan lend nam 100 crores eduklama, or shall we go to the general public and then, you know, put an IPO in the there is in the stock market or share market la vandu nam ena add kudukka porom appdin add or offer appdi kudupom nam, that is called as a shares. So when you want the share capital ah collect panna poringla illa debenture ah collect panna poringla, so this is the most important decision that a business has to undertake, because they need 100 crores, okay, but then they do not have savings, or they do not have the investment by their own, which means that they depend upon somebody else to get the 100 crores. So now the question is, from whom will they get 100 crores? Either from bank, okay, or from shareholders, or from debenture holders. You have very limited options, or you can also ask any venture capitalist to invest in you. So if it's a new, if your company is a new company, then definitely the angel investors might come, or the venture capitalist might come. And see, it's very simple. You need 100 crores and you have plenty of options to choose from. Okay, which option will you choose? Will you choose 100 crores from share capital? Share capital avening issue panna poringla, or are you going to collect from debentures? That is, are you going to issue bond, or are you going to issue shares, or are you going to get it as a loan, as a business loan from bank? Idha vandha question. Okay, va? So finance abdingiradha porutha varaikkum, you have laid out what you want, that is 100 crores, and then you have to decide from which source you are going to take it from. So the department which finalizes, or the department which is fully operational, or which is fully in control of, or which is having the tradition of deciding, or the department that takes care of, okay, that takes the full control of, or the department that takes care of what is the expansionary project, okay, and what is the outlay that you need, abdingar the promoter will say, or the board of directors will say. Once the fund, that is once the requirement is being put up, okay, if the requirement is said to be like 150 crores, then the department, okay, which is making the first move, or which is making the complete activities, okay, and they involve a lot of analysis, and they involve a lot of research, based on which they will choose which is the cheapest source of capital. Whether if I just issue the shares, they expect a very low dividend, so it is cheaper than the debentures, because debenture holders are expecting 15% of interest, but then shareholders are expecting just 8% of dividend. So comparatively, shareholders are very cheaper. So let's go for shares. Or you don't want to
raise the capital through the shareholders or through debenture holders. You want to go through an institution, so you want to get it from a bank. Abdin decide pandringla. So the management of the company will say how much money they want, and the department that is called as the finance department will decide from which source you will raise 150 crore, whether it is from shareholders or debenture holders or bank la vaanga poringla, enge irundhu neenga and the 100 crores of fund raise panna poringa, that is called as finance. So finance department is a department which goes through or which activates or which initiates or which goes through a lot of operational activities to actually find out which source is best suited for your company in order to raise that 150 crores. So that department is called as finance department. Once the 150 crore is being raised by the finance department, either from shareholders or from debenture holders or from bank, edavadhu or source, once the moment they raise the capital of 150 crores and then they hand it over to the management of the company, their job, their majority or their major job ends there. Okay, and after that their job remains to be to be in intact or to be in an intact control on if they have raised the capital through the issue of shares, and then they will be concentrating on the follow procedures of all the share capital or the follow procedures of all the debenture holders or the communication between the shareholders and the company. So finance department is completely immersed into the maintenance of relationship or the maintenance of ongoing relationship with that of company and that of the shareholders, or company along with debenture holders and something like that, which means the finance department is an extremely external department, the department that works on behalf of the company with some other client. Okay, that client might be shareholder, the client might be a mutual fund, that client might be debenture holder, yaar venalum irukalam and the end la, but the finance department will represent the company, and on behalf of the company they'll undertake a lot of analysis, lot of research, lot of operational activities. So in the operational activities is involved with discussion of the fund which is having a very 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 cheaper cost of capital abdingiradhu dhaan the finance department. But accounts department pottha varaikum, accounts department really doesn't care about where from these 150 crore came from, because the accounts epome pathinga accounts la vandu the sum by itself will tell you that 80 crores is being raised as share capital. Now you have to enter it, that's all. So once the finance department is finalizing that, okay, 100 crores through share capital and 50 from debenture decide panni, and then they will initiate the process of issuing of prospectus, adukapra issuing of prospectus for debenture holders, idellame avanga issue panna start panniduvanga. Once the total share capital oda collection ella vara aarambichadukaprama, the accounts department work in abdina, the accounts department has to just record all the financial transaction. But from which source of the institution are you going to get the 150 crore? Whether you are going to get it as equity or debt, abdingiradhu who will decide abdingiradhu? The finance department will decide. So I think I made proper sense, you know. It's very simple. If you think this is the company, finance department works on the, it is on the left hand side, because finance department oda work ends where the fund is being raised. Once the fund is being raised, 90% of their work is over. After that, okay, once the fund is raised, after that whatever you're doing with the fund, okay, that proper whatever you're doing with the fund, it is also involved with finance. Once 150 crores are being raised, and then they will decide, the finance department will decide at which stretch you should issue the total capital to the company. I mean, how much should be the working capital? Working capital in the sense, namma veetla kuda pathingana, even in a house, even your father might earn 1 lakh rupees, but then at any point in your house you will be having only 4000 rupees of cash, and at any point in time your father will have only 10000 rupees in the bank balance. Why is that? Even though your dad gets 1 lakh rupees per month, he will not keep all the 1 lakh rupees in his bank. Why is that he is not keeping it in bank balance? Because after spending for the house expenditure or household expenditure, whatever is left over, out of that he will save some amount through FD, fixed deposit, or in some shares, or by buying a gold, illana house construction ka EMI kattradhu, that is a home ka EMI kattradhu. So you have lot many expenditures and savings, adella poha for emergency purpose or for routine expenditure kaga your father might have like 20,000 in his bank balance, and your mother might have like 5000 or 6000 as cash, in her dabbas or in her wallet.
So it's very simple. Working capital can be compared to that of the 5,000 or 10,000 that your mom or dad has with them, because that is called as the essential requirement or the minimum requirement of cash at any point of time. Okay, the balance amount of cash or the balance amount of bank balance will not be kept idle in the bank alone. Okay, for example, you raised the capital to the extent of 150 crores you have raised from the people. Okay, once you raise the 150 crore from people, it is not that within it is not like tomorrow you're going to spend all the 150 crores by opening up of 500 branches. No, it's not going to happen in a day or two, which means that immediately for the next 2 weeks you only require 30 crores, which means that once you have raised that 150 crores, and then within and then after raising that 150 crores, it might so happen that for the next 2 weeks you only require 30 crores, which means that if you just maintain 150 crores in your bank balance, it is just waste of time and waste of money for you. So what finance department will do is that they'll calculate what is the necessary for the next 1 or 2 weeks, and they will only hold that amount in the bank balance. Balance amount of 120 crores enna pannuvaanga appadina, they will invest in a very short term investment. Okay, like government or a bond, government will issue some bonds and the mother la irukum. So and the madri you have some risk free investments and irukum. They'll invest, they'll just put the 120 crores on some short term investments. Adhu yen appadi potu vekkranga appadina, the short term investment will give them returns like 12% on whatever you invest, okay, for a short period. But if you maintain that in a bank balance, a savings deposit alone, you will get or FD evlo kudupanga, not maximum, not more than 6% or 7%. So for the time being, you enna seivanga na, even though you have 150 crores with you, you will not keep all the 150 crores in the bank balance. Rather, what will you do? You will just maintain 30 crores in your bank balance, because that is what is the emergency fund, or that is for the working capital requirement. You, for the working purpose of your company or for the routine works of your business operations, you need only 30 crores for next 2 weeks, which means or at least for next 1 month you need only 30 crores. Okay, only and only after 1 month you will need another 20 crores abdingra madri irundhuchna, what the finance department will do? The finance department will see, okay, 150 crores we have raised already, which means that the if for example if you have received 150 crores from bank abdin sonna, the for bank you have to pay 18% of interest for business loan. So which means that already I received 150 crores, but then now if I keep it in the bank balance, okay, without using it, what will happen? I'll have to pay 18% of interest to the bank. Rather than paying 18% of interest of money on the 150 crores which is kept idle in the bank balance, what will I do? I'll just keep 20 crores or 25 crores in the bank balance. The rest of 125 crores, what I'll do? I'll just invest in some short term investments in such a fashion that after 2 months, whenever I need the money, at that point of time I will sell the investments and I'll then make money. Because ipo neenga kekkalam, you might ask me a question that, ma'am, what will happen, you are investing in a short term investment, but at the time of requirement of money you are going to sell that, and at that time of selling, what if the prices have come down for the investments or for the products in which you invested? Products, it might be a share or it might be a bond, illana adu vandu or FD a irukalam. FD mostly poda matanga, 18% interest vaangi yaro 10% FD poda matanga. But what am I trying to tell you? I'm telling you that 150 crores you have raised, but then for the next 1 month you require around 50 crores now, which means that only after 30 days you require another 100 crores abina, and for that 30 days you will not keep 100 crores in your bank balance. Rather than that, you will take the 100 crores and you will see some lucrative short term investment opportunities, adhula you will invest. Adhula neenga invest paninga abina sonna, what will happen? After 30 days you can sell the investment and then you can make money. As a result, ungalku enna aguna, you will get some amount of profit on sale. இதுக்காக தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கண்டென்ட்ஸ் தட் யூ ஹாவ் டு லேர்ன் இன் யூர் இன்டர்மீடியட் ஆர் இன் யூர் ஃபைனல். பட் தென் யூ ஷுட் நோ தட் வென் யூ ரிக்வயர் தட் யூனோ, ஈவன் நீங்கள் ஈவன் இன் யூர் நார்மல் லைஃப் யூ கேன் சீ திஸ் தீஸ் திங்ஸ். யூ ரிக்வயர் 150 crores, யூ ரிசீவ்ட் இட், ஓகே, பட் தென் ஃபர் த நெக்ஸ்ட் 1 month 50 crores இஸ் மோர் தன் இனஃப், விச் மீன்ஸ் தட் ஃபர் த நெக்ஸ்ட் 1 month இஃப் யூ ஆர் கோயிங் டு கீப் 100 crore ஐடில், தென் யூ ஆர் த மோஸ்ட் ஃபூலிஷ் மேன் ஆர் த மோஸ்ட் ஃபூலிஷ் பிஸ்னஸ் மேன். பிகாஸ் கீப்பிங் 100 crores ஐடில் இன் அ பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ what you'll do is that you'll just take this 100 crores and you'll see a very lucrative investment opportunities, and then you'll invest that. So you might have another question, ma'am, why should I get 150 crores at a stretch
and then you know I see some other short term opportunities to invest the 100 crores in order to not keep it idle. Why should I do all these things? Why not get this 50 crores of loan from bank for today, and after 1 month I'll go get the 100 crores again? Abdina, it requires a lot of paperwork, and sometimes the banks might not process your loans faster, and it might be like what if banks take a week later, or a bank might delay the process of sanctioning the loan of 100 crores after the completion of 1 month. So there might be some administrational problem, or there might be some loan sanctioning like that, the problem. Because of those problems, even if the fund, even if the sanctioning of loan delays by just 1 or 2 days, you're going to have a huge loss, because for that 1 or 2 days, you have to give away the wages to your operators, or you have to give away the wages for your laborers for no work at all, because you don't have money for your routine work. And as a result, what happens, your money or your loan is being stuck with the bank. The bank has to sanction your loan. Because of some technical issues, the bank is telling you that it will take another 10 days to issue the loan. See, you can't take a risk, okay, when it comes to the funding requirement of your business. And it is always prudent to take 150 crores of loan at one stretch and then keep it 50 for your use, and keep 100 crores in some short-term investments, in such a fashion that the short-term investment in which you're going and investing should be 100% liquid, which means at any point of time, if I think that I need money, I should be able to sell it in an instant, and I should be able to get the money out of the investment. So if the short-term investment is 100% liquid, liquidity, the moment you want to have money, you should be able to make money out of selling the short-term investment. So these are all the things that is decisive, or these are all the things that is decided by a finance department. So what about accounts department? Accounts department is very simple. After finance department is making the decisions, the department that is recording the decisions, okay, all the financial transactions or all the financial decisions or the fundraising by the finance department. For example, 150 crores, 100 crores have raised by share capital, and 50 crores have raised by debentures, which means that the decision is taken by finance department. But the decision taken by finance department will be recorded by accounting department. Okay, wow. So which means that finance department is like Samagyat department, and accounts department, no matter what, I mean, it is also a very prominent department, because if accounts department is not proper in its record keeping, then definitely there might be corruption involved in accounts department. So when you compare finance department and accounts department, finance department involves experts, and accounts department involves experts in a very different way, because accounts departments need only people who records it properly, which means that you have so many softwares for data record pannradhukku, illa vandha data entry podukku, you have so many softwares. But for financial decision making, you don't have any software, which means that in finance department, experts are needed. And that is why I was like coming to tell you, after chartered accountancy, I mean, after finishing your chartered accountancy, you may well become a finance professional. But once you become finance professional, you should know what finance actually means. Finance means fund manager, or the person who's managing all the funding requirements of the business. But if you are going to be an accounts department head, then you will be the person who is recording, who is maintaining the books, and who's recording the books and all the additional notes of all the financial transactions. No way both are comparable. It is not at all comparable. Finance is decision making, and accounts is a discipline where you are, I mean, accounts is a department discipline where you are recording all the financial transactions that has happened. Accounts department need more of ethics in such a fashion that whatever has happened should be properly recorded. You should not, undercast or overcast. You should not add bogus bills, bogus invoice. You should not increase the sales by chumma bogus sales receipt and all that. You should not do those things. So accounting department need more of ethics for value system should be more ethics oriented. And in finance department, they require more of technical expertise. They require more of statistical, and they require more of funding. The fund managers. You require more of mathematical oriented decision making, because you have to raise like 1,500 crores of money for your business, and then from which source will it be viable, or from which source is it better to get the 1,500 crores? Whether it's viable, I mean, whether it is
Whether it is cheaper from shareholders or whether it is cheaper from debenture holders. So when you're taking decisions, you have so many perplexive situations. You have so many complexities involved. So financial department or finance department is like, it is like, I mean, I would call it, it is a very, very, very contemporary department. It is like the, I mean, whatever decisions that are being taken by finance department is only reflected in accounts department, which means accounts department has no influence over the decision-making process of the management of the company. They are just recording the transaction. And that is why chartered accountants in India or today, the leading experts who can be called as financial experts in India, which means that chartered accountants are... construed to be the top financial managers, or I would call the top CFOs and so on, chief financial officers. So in India, you have the only course that that is available in India as of now or as of today, okay, that helps you to become the chief financial officer of a very big corporate concern is only chartered accountancy. Okay, so that kind of a course you're studying, and as a matter of fact, you should know what is the difference between finance and accounting. Accounts as a true discipline has only, has only a role in recording things and then analyzing and summarizing and interpreting, communicating and all those things. But finance has a complete disorientation from accounting. Finance deals with contemporary decision making, day in day out decision making regarding the funding requirements, which means that financial officer is very, very, very authoritative than the accounts officer. If you take accounts officer, he doesn't have any say in the financial decision making of the company's management. So CFO, I would call the two top chief executives of any company is only CFO and CEO. Okay, chief executive officer and chief financial officer. So these are the two most, I would say, the decorative post or the authoritative post of any management of or any of corporate management. And that's what I mean, that's why I wanted to tell you the difference or the clear-cut difference between the finance department and the accounts department. Even when you're applying for a company for internship, they would ask you whether you would like to go to finance department or accounts department. So you should be in a position to actually bifurcate the difference between these two. That is most important. So now we'll go to the... We'll go to our routine problems, constraints of any business, production theory. And in the production theory, you will have to come up with so many, understanding. So, the understanding la epdi irukum appadina. So, first, I've said this example of difference between finance and accounts because the production theory is based on finance. Because without finance, you can't produce anything. Okay. So, if you decide that I should produce in stage number two, I have told you, in short run production function, you will produce in stage number two, because only in stage number two you will come to know what is your maximum capability to produce, what is the maximum count of products you can produce. In that maximum count of goods that you can produce is around 22,000 units. For producing 22,000 units, what is the cost involved? So to understand what is the cost involved, or to understand what is the total capital outlay that is required to produce 22,000, we require the support of finance department. So the finance department is a department which does the simulation analysis. For example, as of now, you might be producing only around 10,000 units. So you are asking the finance department, we are trying to increase the production from 10,000 units per day to 22,000 units per day. So please come up with the simulation analysis. They will take a hypothetical situation and they will imagine and simulate the situation in such a fashion to understand what if in real situation itself the total output is being increased from 10,000 to 22,000. What are all the complexities that will arise, or what are all the problems that the company will face? In what situation we should be prepared, and in what sense we should be ready for facing what kind of constraints and limitations? See, in ellathiyume avanga enna panuvaanga appadina, as of now per day oda output is only 10,000, but now your the promoter or the board of directors says that we are going to increase the output from 10,000 to 22,000. And we have called the finance department to do a simulation. See, the exact word of simulation, in reality, you have not yet increased the output from 10 to 22. But in the imagination itself, in the minds of experts, what they'll do is that they will simulate as if they will come to a conclusion, or as if they'll come to an analysis
that what if in reality itself the total output is being increased from 10,000 to 20,000, 22,000? What are all the requirements? What is the requirement of the raw material? What is the requirement of the extra laborers required? அப்ப எல்லாத்தையுமே they will note it down. இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்றது எதுக்காகனா, it is for the simulation process அப்படின்னு சொல்லுவோம். சிமுலேஷன் you are creating an ambience as if everything is really happening, but in fact it is not happening. But then you construe that what if it really happens, what are all the multi-dimensional effects that would happen in this situation. அப்படினா அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் வந்து we should be prepared for all those things அப்படிங்கிற மாதிரி they will simulate. அந்த சிமுலேஷன் அனாலிசிஸ்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணி பார்த்து ஓகே இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். தே வில் ட்ரை டு அனலைஸ் அ காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். தே வில் ட்ரை டு கம் அப் வித் ஸோ மெனி சொல்யூஷன்ஸ் ஃபார் த எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். தேல் ட்ரை டு காண்டாக்ட் த எக்ஸ்பர்ட்ஸ் டு கெட் ஒப்பீனியன் ஆன் டு இன்க்ரீசிங் த அவுட்புட் ஃப்ரம் 10 to 22, விச் மீன்ஸ் இட் இஸ் நியர்லி 100% இன்க்ரீஸ் இன் த கெப்பாசிட்டி. ஸோ தேல் கால் த எக்ஸ்பர்ட்ஸ், தேல் ஆஸ்க் வாட் ஆர் ஆல் தி எக்ஸ்பெக்டட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ் தட் மே பாப் up during the course of production, and what are all the government regulation that we have to be in line with. So id ellathiyum enna panuvaanga na, what if this happens in reality, what are all the things I have to do abdingiradhu. So finance department will do the simulation analysis, and they will try to come up with the solution for all the expected problems, and they will also tell you what is the total outlay that is needed for the production process. So do you understand? And also they'll do the market analysis. For example, they'll come up with what is the total cost of production of 22,000 units per day. And they will also try to tell you that if you are required to sell 22,000 units per day itself, then the expected price of the goods should be this much. Any client who is asking you for 22,000 goods, he should be willing to pay at least 180 per good. Only then you will have profit. They'll do the project analysis. And this is the effective role of finance department. And as I've told you, accounts department has a very common, subtle but ethical role, because once accounts department decides to do the bogus way of accounting all the books of books of records, then there is even God cannot save the company, because accounting is more of ethical value. You should possess ethical value in order to record whatever has actually happened. You should not do any decorations in the books of records or books of accounts. Upon in and For example, there is no sale at all that has happened. But then if you say that I have already sold and there is a debtor who has to pay to the company 20 lakhs, but then he flee out of the country, but he has fled out of the country. So it has converted into bad debts. So you should not do these kinds of bogus transactions and record. So accounts is more of ethical oriented, and finance is more of production oriented, or it is more of the operations oriented, and they will come up with so many fundraising work, and then they'll maintain the finance that is needed for the business, and then they'll come up with the cost analysis. இது எல்லாமே வந்து finance department பண்ணுவாங்க. And in India, the leading finance managers or the finance department chief officers are all chartered accountants. And definitely we welcome you all to, we wish you all, actually welcome you na, wishing you na, rendume. So you should become the reputed or renowned chief financial officers and chief executive officers of many corporate companies that is yet to come in future. So for now we have to concentrate on problems. So enna madri ellam problems vandu நம்மளோட கம்பெனிஸ்க்கு வரும் அப்படின்றது தான். ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், சி த ஒன்லி ரீசன் தட் ஐ ஹவ் டோல்ட் யூ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் இஸ் த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மோர் க்ளோஸ் காரிலேஷன் வித் தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தியரி. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சி வாட் ஆர் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் தட் அ கம்பெனி மைட் ஹவ். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ட்ரைங் டு ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட். ஸோ வென் யூ ட்ரைங் டு ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட், யுவர் சீலிங் இஸ் வெரி 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 லோ. ஆஸ் அ ரிசல்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்ட்ரெச் யர் ஹேண்ட் ஃபுல்லி, விச் மீன்ஸ் தட் the ceiling, the height at which the ceiling is being laid is a constraint to you, because you can't stretch your hands fully. அப்படினா constraint என்றது என்ன? It is a limitation. It is stopping you from doing something. Okay, it is a problem for you. And it is actually shrinking your boundary. You are not able to move freely. See, constraint is a problem. Okay, it is acting as a limitation to you. You are not able to move further because there is a hurdle, and that hurdle can also be called as constraint. So constraint is something that is stopping you from doing your job or your profile. Unnoda profile work enavo adha nee pandrathukku try pandra, but this thing is stopping you. Adhu dhaan vandha nama enna solluvom, constraint nu solluvom. Now generally vandha constraint abdingiradhu enna madhiri la varum na,
Now when I start a company, okay, now I'm earning a profit of at least 3 lakh rupees per month, okay, that kind of a profit I'm making per month. So for a year, I'm making around how much? I'm making around 35 lakhs of profit. So I'm really happy. But then I'm also sad on one side, because on one side, I'm earning 35 lakhs of profit, okay. But on the other side, I feel very bad because out of the total population of Tamil Nadu, not even 1% of the total people of Tamil Nadu knows my brand. So I'm little feeling down, or I'm feeling blue, because not even 1% of total population of Tamil Nadu is aware of my brand. So what is that I'm trying to do? I'm trying to establish the brand name. For example, when you're talking about KFC or Subway or McDonald's or about the Saravana stores or about the Pothis, everybody knows about the shop or ARS, எது வேணாலும் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் காமனாக இன் தமிழ்நாடு யூ மைண்ட் சே ஒரு 10 பாப்புலர் பிராண்ட் என்னன்னு சொல்லணும், அந்த 10 பாப்புலர் பிராண்டில் உன்னோட நேம் இல்லை. ஸோ வாட் இஸ் தட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டால், யூ ஆல்சோ வாண்ட் ப்ராஃபிட், தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல், யூ நீட் ப்ராஃபிட். பட் ஆன் தி அதர் சைட், யூ ஆல்சோ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் த சேல் ஃபார் த சேம் ப்ராஃபிட், ஆர் யூ ஆர் ஈவன் ரெடி டு ஃபர்கோ சம் 2 to 3 lakhs ஆஃப் ப்ராஃபிட். பட் வாட் இஸ் தட் யூ வாண்ட்? ஆஸ் ஆஃப் நவ் யூ ஹேவ் ஒன்லி 1300 கஸ்டமர்ஸ் இன் தமிழ்நாடு. Okay, you want to increase the number of customers to at least 30,000 in the next 3 years. So when you are having the ambition to increase your customer base, okay, you have a dilemma whether to concentrate on increasing the number of consumers, that is increasing the sales na paakanuma, illa should I concentrate on increasing the profit? So edha na concentrate pananum? Should I make a brand value for my business, or should I concentrate just on profit? Is it enough to just have a boutique, or boutique vechi or 10 to 15 customers mattu vechi I'm earning around 2 lakh rupees per month appadina, should I be happy with that, or should I actually rebrand, or should I actually bring a brand value for my boutique? In our boutique brand value varanum, in our boutique vandu should be used by thousands and thousands of customers, or lakhs and lakhs of customers. My boutique should be an unique one. So na vandu idhula vandu nariya vishayangal vandu I want to reincarnate so many things in my boutique. Appo ovvorutharoda ideology vera vera maadhiri irukum. So certain business entrepreneurs enna seivanga appadina, they want to earn a very big name. For example, Vasant & Co. If you take Vasant & Co, they are very, 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 it is a very renowned company in Tamil Nadu. And the profit would not be, the profit would not be much, because they invest 100 rupees to buy a fridge, and they are selling the fridge at 105 rupees, which means that Vasant & Co requires a lot of initial investment to take 10 rupees of profit, which means if they invest 100, they'll get 10 rupees of profit. Do you understand what I say? Okay. But you can see many other professions where no investment is needed. Okay, which means that a brand like Vasant & Co, which is very famous amongst the people of Tamil Nadu, might earn around 1,000 crores. The same 1,000 crores might be earned by a person who is not at all, who is not at all famous amongst the people of Tamil Nadu, because he is the person who gives the cloud service functions to the people, or to the corporate kala, he is providing the cloud service. Illa edho or IT service provide pandranga, and he has around 300 employees, and by employing 300 employees vechu, and he has nearly or 10 branches irukku, 10 different places location la branch offices irukku, and his clients are from Singapore, Malaysia, USA, Canada and the Madrid. And he is earning money in dollars, and when dollars are converted, he is doing a business whose value is around 1,000 crore. Appa 1,000 crore vandu is the revenue of a person who is not known to many. And Vasant & Co's total turnover me pathina, for a turnover na enna, I'm investing 100 and I'm selling it for 110 appadina, 110 is called as turnover, 110 is called as revenue. Profit ingiradhu 10 rupees da. Investment is 100, profit is 10, which means that the sale price is 110, which means the sale price or the revenue abdingadhu, it is 110, which means the Vasant & Co, whose brand is very, very, very popular, is also having 1,000 crore of turnover. I mean, it is just a hypothetical situation. And there might be another person who is having 1,000 rupees or 1,000 crore rupees of turnover, but he is not famous. Which means there are two different ideologies. Who wants profit to be the priority, and who wants the brand image to be the priority? And the Urvishyork. Which means you always have a conflict. You have to strike a balance between conflicting goals.
whether you want to have profit goal illa you want to have sales maximization goal, which one you want to choose, you are having a dilemma, which means these are all the constraints in conducting a business. Appa rendu adha enna solranga, at some point of time you might lack the business knowledge or you might not get the full form information ungalku illama polam. So full fledged information or lack of information might be there. For example, in 1991 LPG was introduced, but even in 1990 la kuda or even in 1989 none of the major corporations of India had any idea about the introduction of LPG. LPG or the introduction in 1991 was a surprise for everyone. In fact, 1991 when LPG, that is liberalization, privatization, globalization was put forward by the then finance minister Manmohan Singh ala kondu varumbodhu criticism na adhigama irundhuchu. You should not open the Indian economy, neenga LPG kondu varakoodadhu abingra maadhiriyana pechugal dhaan adhigama irundhathu. So in the maadhiriyana situation 1988 la kuda none of the big companies of India had no idea. Endha company ku me idea ve illa, oh ipdi vandu LPG varapodu liberalization varapodu. Which means that in 1888, if you want to buy a computer, you should get permission from government, because it is not that easy to import any good from foreign countries. But once 1991 liberalization is allowed, appa enna adichina global trade was made possible in India, which means 1988 la impossible event a irundha oru vishayam 1992 la it has become very ordinarily possible. So that kind of change vandu unoda society la unoda nation la nadakka podungiradhu kuda 1991 la nadakka poduna 1985 la kuda you had no idea. 85 86 87 la corporations had no clue that that India is going to open its gates for global trade abingiradha no idea. Which means that when you're doing business, always you can't say that I know 100% full-fledged information of what is going to happen for the next 5 years, 10 years, kena nadakka podu appadi enakku fulla theriyumla, you can't say, which means it is a constraint. Lack of knowledge, lack of information, lack of forecasting, the way you forecast things, idellame vandu oru romba periya problem. And then see, you have many other restrictions. For example, they might say plastics are not used, should not be used. There is a restriction on plastic bags usage, which means that if you are a business, if you are a business or if you are a company whose major production is only the plastic bags, all of a sudden when plastic is banned in Tamil Nadu, definitely you are going to face a huge loss, or definitely you might have faced a huge loss, which means that these are all the restrictions that might be imposed by the government on plastic ban, or the limitation on plastic bag has been put in Tamil Nadu. As a result, the dealers, the retailers, the wholesalers, the manufacturers of plastic bags might have had a very huge trouble in their business ongoing process. So idala nariya irukum. And then there is also a problem of free mobility of capital and labor. So idala chuma theory. Now main ana or 3 points vandha na add panirken, enna enna appadina infrastructural problems. What is the infrastructural problem? Nama epome kekpom, why is it all the IT industries are opening up its business only in Chennai? Why not open in Nagarkoil? Why is it they are opening in Chennai? Because Chennai has the proper infrastructure. If you want to have a business floor where you can accommodate nearly 2000 employees, it is possible in Chennai. If you need uninterrupted power supply, it is available in Chennai. If you need proper infrastructure, which means that you are dealing with the foreign clients, and foreign clients, if they want to come to Tamil Nadu, okay, and if they have to visit your office, then Chennai is the best or better spot, because the international airport oriented places are better. And then Chennai is having the best infrastructure in all over Tamil Nadu pathina Chennai has the best infrastructure. Infrastructure means what? Proper road irkanum, proper bridges irkanum, adukapra you should have a qualitative or literate population irkanum, you should have fully qualified degree holders irkanum who are skillful da irkanum, mean they should be very skilled இருக்கணும், and these people should be ready to work, and then அந்த இடத்துல இருக்கக்கூடிய electricity availability irkano, and then these are all the basic premises upon which you can start a business. So when these basic premises are present in a particular location, every business entrepreneur want to start his business only in that place. Appa enna agum, it might so happen that if in Chennai or in Tamil Nadu there are only like or 4 international airports irukku appadina, all the businesses will try to flock in the international airport area or international airport location base. Yeah, the location choose pandranga because they'll be having a lot of foreign visitors. When the foreign visitors are coming to India, definitely your business should be present in a place where
you have an international airport, because that is where you can receive your foreigners or you can receive your foreign visitors in a very or romba kammiyana distance irukkakoodiya level la location la irukkanum. So the distance from your international airport to that of your company, if it is within a low vicinity illa romba 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 kammi distance la irukku appadina less vicinity la irukkumbodhu it is better for you. So these are all the problems that is faced by any producer or by any corporate manager, or it is faced by any promoter appdin solalam. And then there is a change of government policy. Didin varuva rule enna poduvanga, Iran kuda you should not have any trade policy, Iraq kuda you should not have any trade policy, with Afghanistan you have to reduce the trade partnerships, and then you have to move your partnerships with the you have to move your partnerships with the Asian countries. And the Asian countries specifically on the Malaysia, Singapore, adukapra on the Vietnam, Thailand, Cambodia, ivanga kuda dhaan you have to maintain the you have to make a higher intense of intensity of what you call trade partnerships vechikano. Indha maadhiralam government will put rules and regulations. So idella neenga vandu nyabagam vechikitte idhukku inclination oda you have to do the business. So these are all the ruptures and these are all the difficulties that you will face, you know, when you're running the business. And then finally, Nana, why are you starting the business in Chennai and not in Kumbakonam? Only in Chennai you have majority of engineering colleges, and the quality of education of engineering colleges in Chennai is far better than the other places, which means that you see, rich becoming richer, poor becoming poorer, எந்த அளவுக்கு உண்மையும் ஓகே அதை விட ஒரு படி அதிகம் என்ன அப்படின்னா, த பீப்புள் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் ஓகே இஃப் தே ஆர் ஆல்ரெடி ஸ்கில்டு தே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் பி மோர் ஸ்கில்டு, விச் மீன்ஸ் தட் if a particular location based people are highly skilled, then definitely the next generation of that particular place will be unimaginably skillful, because only skilled workforce or skilled parents or skilled society can upbring a skillful or skill oriented generation to come. Which means that if you take that Chennai has a lot of skilled population, then definitely the next generation of skilled workers will come in a very high number only from Chennai. Okay, that kind of that kind of limitation is also there. So that is why there is an overcrowding of all the businesses in a one particular place, and these are all the restrictions and constraints, and we will see what are the problems faced. Problem number 1, okay, wow. Problem relating to objectives. As I've told you, whether you want profit maximization or sales maximization, that is your first problem. What is your second problem? Whether you want to start your business in a very small size or big size, because your father says that I have 100 crores, baby. You start the business, abdingiranga. But you are a new entrepreneur. You want to do business. You know the business, but then you don't have an idea whether you want to start it in a very large scale or small scale. See, andha madri problem irukumbodhu, then definitely there is a problem of or a conflict irukum. Whether you want to start it from scratch, like this. ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை இது ஸ்டார்ட் பண்ணும்போது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட், யூ கேன் நாட் ஸ்டார்ட் இட் ஆன் அ வெரி லோ ஸ்கேல், பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஸ்டார்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் யூ சே தட் யூ கேன் ஆர்டர் ஆல் த கூட்ஸ் கிராசரிஸ் எல்லாமே யூ கேன் ஆர்டர் ஆன்லைன் நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் தென் யூ டோன்ட் ஹாவ் த வேர் ஹவுசஸ் இன் ஆல் ஓவர் ஆஃப் தமிழ்நாடு, யூ டோன்ட் ஹவ் த வேர் ஹவுஸ், யூ ஹாவ் த வேர் ஹவுஸ் ஒன்லி இன் சென்னைன்னு வச்சுக்கோ, வாட் வில் ஹேப்பன், ஹவுஸ்ஹோல்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரம் சேலம் ஷீல் ஆர்டர் சம்திங், ஆர் ஃப்ரம் கும்பகோணம் ஷீல் ஆர்டர் சம்திங், ஸோ வாட் வில் ஹேப்பன், ஃப்ரம் கும்பகோணம் ஷீ ஆர்டர் சம்திங், இஃப் யூ டோன்ட் ஹாவ் வேர் ஹவுஸ் facility or chain of warehouse facility connection in Kumbakonam or in Salem or in Nagarkoil or in Dharmapuri lengela illana, what will happen? You will not be able to cater to the needs of whole of Tamil Nadu. You have to concentrate your business idea only in Chennai. What is the use of it? If you are giving the privilege only to the Chennai people to order something online, it is not going to benefit the whole of Tamil Nadu. And one more thing is, you can't say that Chennai is the only place, or Hyderabad is the only place, or Bangalore is the only place, or Trivandrum is the only place where you'll get a lot of online customers, because rich people are spread all over Tamil Nadu, and rich people really want to buy all the shopping through online, which means when people are ready to spend from all the parts of Tamil Nadu, why should a businessman only want to concentrate onto the location called Chennai alone? Because when you are a producer and you want to produce a product, okay, then you can choose the location as Chennai, because your workforce will be very skilled in Chennai, you'll have proper roads in Chennai, proper bridges in Chennai, you have international airport in Chennai, you have
have you have many other infrastructural facilities in Chennai, but you are a company who wants to provide the who wants to deliver the goods that is ordered online, which means that you don't have to be concentrated on a particular location. You have to be, you know, you have to cover the length and breadth of the country, which means it has to be decided by the entrepreneur whether he wants to start from the scratch. First, he should take Chennai. Once he is comfortable with Chennai, he'll just expand it to Trivallur and then Avadi and then Ambattur or and to Kanjivaram. And then he will expand it. And the mari konja konjama expand pani whether he want to take over Tamil Nadu, or while launching itself, he has to take over the Tamil Nadu. In the madriyana generic ana problem idalam. என்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்மளோட பிஸ்னஸோட நேச்சர் என்ன, ஹவுஸ் இட் யூ கோயிங் டு டிசைட், தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் அ பர்டிகுலர் ஆண்டர்பிரினர் வில் ஃபேஸ். மூணாவது ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு செலக்டிங் அண்ட் ஆர்கனைசிங் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். சரி, இது வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் விச் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் அ காஸ்மெட்டிக் ஐட்டம். காஸ்மெட்டிக் ஐட்டம்னா இது ஒரு ஃபேஸ் க்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பியூட்டி க்ரீம். ஓகேவா, இப்போ இந்த பியூட்டி க்ரீமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல யூ ஹாவ் டு சூஸ் த ஃபேக்டரி லொக்கேஷன். இப்போது majority of your see beauty cream kuda vena we will take like this sweaters. okay va, mostly neenga vandu unoda manufacturing enna na sweaters da neenga vandu id pandringa. so majority of the sweaters or woolen cloth use pandravanga enna na cold region la irukavanga da. so majority neenga pathinga na only the northern part of India da they will buy more of woolen clothings and woolen stockings, illana woolen la vandu quilt idella who will buy appdi kettinga northern part of India, because they experience very intense ana winters than us, so they prefer only உல்லன் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது யாருன்னா இவங்க தான். ஸோ ஃபார் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தட் டூ சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வி ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ் சம்மர் சம்மரோ சம்மர் 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 அண்ட் தென் வின்டர் ஃபார் 10 days ஆர் 15 days. ஐ வில் நாட் ஈவன் கால் தட் அஸ் வின்டர், இட் இஸ் ஒன்லி ரெய்னி சீசன், நோ ரெய்னி வெதர், அவ்வளோதான். வி டோன்ட் ஹாவ் வின்டர் சீசன் அட் ஆல், வி டோன்ட் ஹாவ் ஸ்னோ கவர்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ மெஜாரிட்டி நார்த் தான் உல்லன் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்கான மார்க்கெட் அப்படின்னா, நவ் த ப்ராப்ளம் இஸ் த ஃபேக்ட்ரி ஷுட் பி லொக்கேட்டட் வேர் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ த ஃபேக்ட்ரி ஷுட் பி லொக்கேட்டட் இன் நார்த் இந்தியாவா, இல்லை த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஹூ இஸ் ஹேவிங் சோ மச் ஆஃப் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த உல்லன் கிளாதிங்ஸ், அதை வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறதுனால த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் அவைலபிள் இன் சவுத் இந்தியா, பட் மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் நார்த் இந்தியா. இன் விச் பிளேஸ் ஷுட் ஐ ஹாவ் த ஃபேக்ட்ரி? Should I have the factory which is closely, which has a close affinity towards the workforce? Because எந்த இடத்துல அதிகமான ஃபர் எனக்கு கிடைக்கும், எந்த இடத்துல சி ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் இஸ் அவைலபிள் இன் சவுத் ஜோன் அண்ட் தென் த கஸ்டமர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் நார்த் ஜோன் அப்படின்னு சொன்னால், ரா மெட்டீரியலுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் காஸ்ட்டே யூ கேன் லெசன் அப், கரெக்டாக? சி ஃபார் எக்ஸாம்பிள் த ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஃப்ரம் கன்னியாகுமரிமா அண்ட் தென் த கஸ்டமர்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் இன் காஷ்மீர். ஸோ நவ் யூ ஹாவ் டு டிசைட் வே யூ கோயிங் டு புட் த ஃபேக்ட்ரி, வெதர் யூ கோயிங் டு புட் த ஃபேக்ட்ரி இன் கன்னியாகுமரி பிகாஸ் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலா, இல்லை ரா மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கன்னியாகுமரி யூ ஸ்டார்டிங் த ஃபேக்ட்ரி. ஸோ தெர் இஸ் அ வெரி 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 லெஸ் டிரான்ஸ்போர்டேஷன் கிலோமீட்டர்ஸ் ஃபார் த ரா மெட்டீரியல் அண்ட் த ஃபேக்ட்ரி. ஒன்ஸ் அ ஃபேக்ட்ரி இஸ் ஃபினிஷிங் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ஒன்ஸ் யூ கெட் த ஃபினிஷ்டு குட் which is readily consumable, அது வந்துச்சுன்னா now you have to transport the readily available consumable good, that is அந்த woolen clothings எல்லாத்தையுமே you have to transport from Kanyakumari to Kashmir. இப்போ எது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்னு பாருங்க, பிகாஸ் யூ ஆர் இன் அ டைலமா, யூ ஆர் ஸ்டக் இன் அ டைலமா. ஸோ திஸ் இஸ் தி அதர் ப்ராப்ளம். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸில் என்ன ப்ராப்ளம், எவ்வளோ ஃபண்ட் வேணும், வாட் இஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபண்ட், வேர் ஃப்ரம் யூ ஹேவ் டு ரிசீவ் த ஃபண்ட், வெதர் இட் இஸ் த்ரூ ஷேர் கேபிட்டலா, வெதர் இட் இஸ் த்ரூ டெட்டா, இல்லை ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் ஷுட் ஐ பே, ஹவு மச் டிவிடன் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். அண்ட் தென் ஐ ஹாவ் டு நோ, ஈவன் இஃப் ஐ இஷ்யூ த ஷேர், ஈவன் இஃப் ஐ இஷ்யூ த ப்ராஸ்பெக்டர்ஸ், வில் பீப்புள் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் டு மை ஷேர்? If they are not ready to subscribe to my share, what will happen? I will not be able to raise the finance at all. So when I'm not able to get the share capital, what will I do? Should I go to bank? Because banks are asking 13% to 15% of interest. Will I be able to pay the interest in, I mean on time, will I be able to pay the interest to the bank? இது எல்லாமே ப்ராப்ளம் தான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினருக்கு. ஸோ வேறு என்ன இருக்குது? What are the other problems? The problems relating to organizational structure. Okay, I'll tell you this one. See, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா,
ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஸ்ட்ரக்சர் வேர் ஃபைவ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கொலாபரேட்டிங் இன் ஆர்டர் டு பப்ளிஷ் அ மேகசின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் வந்து என்னன்னா, ஹீஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ ஹீல் ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஹீஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். அண்ட் தி அதர் எக்ஸ்பர்ட், செகண்ட் எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ஹீ ஆர் ஷீ இந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் ஒருத்தங்க இருப்பாங்க, அண்ட் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் இஸ் அ டாக்டர் கம் காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஸோ வாட் ஹீ வில் ரைட் அப்படின்னா, ஹீல் ரைட் அன் ஆர்டிக்கல் ஆன் த காஸ்மெட்டிக்ஸ், ஆன் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஷுட் டூ ஆர் யூ ஷுட் நாட் டூ இன் ஆர்டர் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன்காக காஸ்மெட்டாலஜிஸ்ட் வில் ஹாவ் அ காலம். இந்த மாதிரி யூ ஹாவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போது ஃபைவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹாவ் ஈக்குவல் அத்தாரிட்டி, விச் மீன்ஸ் தட் நோபடி இஸ் ஆன்சரபிள் டு தி அதர். All the five experts are equally holding the authoritative position in such a fashion. Each and every expert will treat the other as a equal peer. Nobody is answerable to the other, which means that there is no hierarchy. This is called as horizontal structure. Vertical structure, how do you see it? For example, there will be a CEO. Okay, for CEO, there will be a deputy CEO. For under the deputy CEO, you will have five managers. Under five managers, you will have 20 deputy managers. Under every deputy manager, you will have 100 operators or 100 worker. If any of workers should report to deputy manager, all the deputy managers will report to manager, manager will report to deputy CEO, and deputy CEOs will report to CEO. இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இஃப் இட் இஸ் அ மேகசின் அண்ட் யூ இஃப் யூ ஹேவ் 12 எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் கொலாபரேட்டிங் டுகெதர் இன் ஆர்டர் டு கிவ் த பெஸ்ட் கண்டென்ட் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் டு யுவர் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல் த 12 எக்ஸ்பர்ட்ஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல். ஸோ அந்த இடத்துல உங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஷுட் பி லைக் ஒரு ஹரிசாண்டலாக இருக்கணும். நோ படிஸ் அப் ஆர் நோ படிஸ் டவுன். பட் வென் இட் கம்ஸ் டு சிங்கிள் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓகே, யூ ஆர் ப்ரொடியூசிங் டால்கம் பவுடர், தட்ஸ் ஆல். So your brand is Yardley அப்படின்னா, your brand is Yardley, you have to produce அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரா மெட்டீரியல் என்ன ப்ரொக்யூர்மெண்ட் என்னென்ன இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்க. தெர் இஸ் சிஇஓ, அண்ட் பிலோ சிஇஓ யூ ஹாவ் சிக்ஸ் அதர் ஹையர்ஆர்கி, அண்ட் லாஸ்ட் ரூட் கிராஸ் ரூட் லெவலில் யூ ஹாவ் ஒர்க்கர்ஸ். ஸோ கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க்கர், டாப் லெவலில் சிஇஓ ஆர் சிஎஃப்ஓ இருக்காங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கேப்பில் யூ ஹாவ் மெனி சீஃப் மேனேஜர்ஸ் ஆர் ரீஜனல் மேனேஜர்ஸ் ஆர் ஜோனல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ், யூ ஹாவ் மெனி மேனேஜர்ஸ், அண்ட் தென் யூ ஹாவ் மெனி you have many moderators. இவங்க எல்லாரையும் மீறி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படின்னா ஒர்க்கர்ஸ் கேனாட் டாக் டைரக்ட்லி டு சிஎஃப்ஓ ஆர் சிஇஓ. Do you understand? For example, you have a business, and in that business you have the production department. In the production department, every day you have to produce thousands of you have to produce 1000 units. In the 1000 units are produce pandranga illa nu paaka vendi head yara production department head. So the production department head vandu will have four managers. In the four managers will take care that every day 2000 employees are working, and all the 2000 employees should work properly in order to prepare that 10,000 goods or whatever good is being set as a target. And the targeted production pandranga illaya nu paakkuradhukku, there is one production head, deputy production head, and four managers. And below four managers you have 2000 employees, and every manager is taking care of around 500 employees. இப்படி இருக்கக்கூடிய structure வந்து this is called as vertical structure. What is horizontal structure? எப்படி ப்ரொடக்ஷன் ஹெட்னு ஒருத்தங்க இருக்காங்களோ, அதே மாதிரி சேல்ஸ் ஹெட்னு ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்னு இருப்பார், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க, அதே மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க. விச் மீன்ஸ் தட் ப்ரொடக்ஷன் ஹெட்டு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்னு இருப்பாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் விச் ரெக்ரூட்ஸ் நியூ எம்ப்ளாயிஸ், அண்ட் தட் டிபார்ட்மெண்ட் இஸ் பேசிக்லி கால்ட் அஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வென் யூ ஹவ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுமே தி வில் ட்ரீட் ஈச் அதர் ஈக்குவலி. But then the production head will treat the deputy production manager in a very subtle way, that is submissive way, which means deputy manager is submissive to the manager and manager is submissive to the CEO or CFO. அந்த மாதிரி இதுதான் வந்து vertical and horizontal structure. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, problems relating to organizational structure. So who has to do what and what is their power, what they should do, what they have no power to do, and what is their boundary within which they have to stay, and they should not interfere in other person's protocol. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும், எவ்ரி பர்சன்ஸோட ப்ரொஃபைல் அண்ட் தேர் ப்ரோட்டோகால் and what they should do, they should not do, and avangaloda boundary ena idala set pandrathu or periya problem appdin solranga. So that is why it is called as problems relating to organizational structure. And then you have problems relating to marketing. So it's very 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 important. Marketing apportu varikum I felt something odd when I heard like what do you call
See, I saw an ad in television. And the television la paakumbodhu, the ad was very impressive. But then the same ad was, was made in radio. So when I listened to the radio about the ad, I was a little bit shocked because it doesn't make sense at all. For example, you are advertising about GRT Jewelers, okay? When you advertise the designs that is available in GRT Jewelers, it is better for you to advertise in televisions because only television has the visuals of the designs that you have. But then when you do the same advertisement in the radio station, then it has no effect at all because people cannot relate to the visuals or the designs that you have, which means the business of jewelry making or designery jewelry piece, idalam paakumbodhu, you require the advertisements which can be built only on visual basis. Adnalada neenga paathina jewelry ad ellame paathina bill posters nu solluvom periya periya cut out vechirupanga. Whenever you travel in bus or auto or a car, on any roadways, railways, there will be big cutouts for jewelries. Because jewelry, visuals now will attract the jewelry business. Okay, but jewelry business, if you say that for per gram you are giving 100 rupees discount, in the information you are going to advertise, you don't have to do the advertisements essentially through visual mode. You can do it in radio mode because radio it only contains audio mode. Audio na enadhu information just vandu vocabulary adhaadu oral la vandu ungalala convey panna mudiyum. So enna convey panna porom for today, the per gram value is 5000 rupees per gram, and if you come to our shop for the next 10 days, we are giving you an introductory offer of 100 rupees discount for every 1 gram that you are buying. Appa ovvoru gram ku they are giving nearly 100 rupees of offer abdingiradhu. It is a very simple statement. This statement it doesn't require the television ad dhaan kudukkanum avasiyam illa. Theater la poi okkarumbodhu indha ad kudukkanum avasiyam illa. Ella radio station layum kudukalam. Okay, why? Yeah, it is just a matter of fact. It is just a matter of statement. For every gram, they are giving 100 rupees offer. You are not emphasizing about the visual designs. You are not emphasizing about the jolly jolly po and all that. So, the base on which you have to choose your marketing strategy. Should you advertise in TV or should you advertise in the audio form, that is podcast mulima pananuma or through visual mulima pananuma illa chinna chinna notice kudukanuma. I have told you an example in the previous class, because ipo a person has a startup with supplying of milk, cow's milk, supply. He doesn't have to advertise his business in the radio or in the television because his targeted customers is within the radius of 5 kilometers. Which means that or auto eduthukitta and auto or speaker set maatikitta, if he just goes street by street announcing that he is supplying the cow's milk, then it's more than enough. Adha pannalam illaya. Very simple, just put a notice. Okay, the notice, it's just a piece of paper, and the piece of paper unoda contact number yo illa unoda business name you, or what are the specialties that you possess, you just put it in the advertisement in a very simple notice, and you put it in the gate, entrance of every house. Definitely, people, when they see the notice, then they'll definitely respond to you if they really want your milk. Which means that if they want the traditional organic cow's milk direct from the farm, fresh milk, once they see the notice, they'll definitely buy. So in the madriyana or business or ad, you need not see in or radio la dhaan kekkano illana television la dhaan paakano illa internet la poi dhaan search pannano. You won't go and search in internet whether the farm fresh milk is available in and around Anna Nagar la kadaikkuma. You are not going and searching in Google. Rather, what is that you do? When people of your fraternity, when people of your community, or when people of your locality is opening up a business, definitely they'll tell you through a very small bit notice. Which means that when it comes to the marketing strategy, whether you're concentrating on the product, okay? For example, Tata Tanishq, they will not give you any discount at all. The value addition will be 30%. Okay, wow. There is no deduction in tax. Tax alone, you will not have any offers in terms of tax alone. Offers are kada. And then in terms of discount per gram, no, there is no discount. And then there is no offers, a discount, nothing. But then they will only concentrate on the jewelry or the quality. They'll concentrate. Okay, their ad will concentrate on how pure their gold is, because they really have the purest gold that's available in India. Which means that Tanishq is concentrating on the product.
promotional activity. What is a promotional activity? When you have that Oppo, Vivo, in the phones, they'll say the rate of the phone is 19,000, but then we are giving you at 13,999 only. That is a promotional activity. They are not actually highlighting the product. They are highlighting the offers that they are giving. So, promotion, they'll concentrate. For example, you'll be having or fan base. If, for example, you take any top South Indian actress, what she'll do, she'll just say that you'll be having a quiz on particular program. In the program or a quiz, you'll get a gift voucher. Using this gift voucher, you can buy any product from Saubhagya brand. You can buy any product from Vivo in Vangla, Vivo or phones Vangla, Redmi Vangla. And the madhi, some of the celebrities, in order to promote their films, promote பண்ண வரும்போது தே லாஸ்க் அ குவிஸ் இல்லைனா அந்த எவ்ரி வீக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குலுக்கல் முறையில் ஏதோ ஒன்று இருக்கும் அதை எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கூட்டி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க சி ப்ரொமோஷனை மட்டுமே பேஸ் பண்ணி ப்ராடக்ட் சேல் பண்ண நினைக்கிறது வேர் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த ப்ராடக்ட் பட் தே கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ப்ரொமோஷன்ஸ் Why is that they're concentrating on promotions? அப்படின்னா everybody already knows about the product. There is nothing to highlight about the product. Okay, we just have to induce the demand amongst the people. So what is that kind of promotional activity? So promotional activity will not concentrate on brand, rather than they'll try to trigger the demand amongst the people. So that is just promotional value. So giving additional discounts or giving additional incentives or giving like once in for every for every week we'll have a we'll have a lottery and we'll have like and the kuti kuti chits ala vechirupanga illaya and we'll be having like a lucky winner and the lot one lot irukum and the lot vandha they'll just qualify and they'll get a lucky winner and all that and the madri vandu veru promotional activity base pannumbodhu they're not concentrating on product and they'll concentrate on price. Certain people will concentrate on price. I really do not think that you might have known this promotional activity. A decade ago, 10 to 12 years ago, Deccan Chronicle, when it was launched in Chennai, they gave the paper for 1 rupee. See, at that time, we were in our teens, okay, wa? And the teens, we were so astonished because we literally wanted to buy the paper because it was just 1 rupee. There was something called as a promotional activity based on price. That is called as penetration price. In Sulwanga Deccan Chronicle, when it was launched in Chennai, they gave the paper just for 1 rupee. And if you buy the paper, you can see that the paper is like it will have at least 40 pages. Okay, and every Friday or every Thursday, they'll have the cinema plus and all that. See, with so much of news, with so much of hidden and solla mudiyadhu, with so much of entertainment news, which is with so much of sports column, ellame irukku andla. It is a full package. But then the newspaper was launched in Chennai just for 1 rupee. So that is called as penetration pricing. Abdingiradhu. And at sometimes, enna theriyuma pannuvanga, certain products will be launched at a very high price. In such a fashion that commoners should not buy ingiradhe avangaloda concept a irukum naalu per vaangna kuda paravaalla one product oda value vandu 1 lakh rupees for example they'll show you a handbag they'll say it is a designer handbag it is a single piece a designer piece appdin solvanga and they'll say the cost of the handbag is 1 lakh I used to wonder idhula enna irukku appdi it can't even hold for 5 kgs kuda adha hold panna mudiyadhu okay va but this is a designer piece this is a enna solradhu or costume designer idha design pannirukanga in the dress in the overcoat oda value enna appdin pathina it is 3 lakhs umbanga andha madri when certain products are launched they launch in such a fashion that only few people should buy it that is called as a skimmed price nu solvanga ஓகே வா ஸ்கிம்மிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்கிம் பண்ணி எடுக்கிறது தான் பாலில் வந்து பாலில் இருக்கக்கூடிய எல்லா கொலஸ்ட்ராலையும் எடுத்துகிட்டு ஃபைனலில் என்ன இருக்கும் அதை ஸ்கிம்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கிம் அப்படிங்கிறது வந்து ஸ்கிம்டு ப்ரைஸ் அப்படின்றது வந்து யூ வாண்ட் டு லிமிட் யுவர் கஸ்டமர்ஸ் பட் பெனட்ரேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் கஸ்டமர் பேஸ் டு ஆஸ் மச் அஸ் யூ குட் அப்போ பெனட்ரேஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரைஸில் ஒரு மெத்தடாலஜி அதே மாதிரி ஸ்கிம் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரைஸிங்கில் இன்னொரு மெத்தடாலஜி ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் மெனி யூனோ மார்க்கெட்டிங்கில் இருக்கும் And then what place, and I have told you, place in the edathala, you want to, you know, have the, for example, jewelry shop. I also want to ask you this one. See, for example, if you see, Ranganathan street, all the textile shops are crowded in one street.
Why is that? Every textile shop, every major brand textile shops is all crowded in only one street. ஏன் அப்படி இருக்கு? Why is that? Okay, இந்த தெருல ஒன்று அடுத்த தெருல ஒன்று தான் எல்லாரும் வாங்கலாம். Why is that all the jewelry shops are crowded in Usman Road? And why all the textile shops are crowded in Ranganathan Street? அப்போ டி நகர்லேயே எல்லா துணி கடையும் இருக்குது. மேஜாரிட்டி ஆஃப் எல்லா துணி கடையும் டி நகரில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் த பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா உடனே பேக் டு பேக் ரெண்டு மூணு பெட்ரோல் பங்க்ஸ் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். யூ வாண்ட் சி ஒரு பெட்ரோல் பங்க் அதுலேயும் 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் இன்னொரு பெட்ரோல் பங்க் அப்படின்னு இருக்காது. வென் யூ சி அ பெட்ரோல் பங்க் நியர்பை ஒரு ரெண்டு மூணு பெட்ரோல் பங்க் இருக்கும். சி வாட் ஆம் ஐ ட்ரைங் டு ஆஸ்க் யூ, வை இஸ் தட் பிளேஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? அந்த பிளேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சி தலப்பாக்கட்டி பிரியாணி, ஒரு நீங்கள் ஒரு பிரியாணி கடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆசஃபி. ஸோ விச் மீன்ஸ் தட் இஃப் யூ சி அ ஹோட்டல், குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வில் பி க்ரௌடட் இன் ஒன் பிளேஸ். அதன் அது கிராஸ் பண்ணி பார்த்தீங்க, அதை கிராஸ் பண்ணி நீங்கள் போனீங்க யூ வில் நாட் ஈவன் ஃபைண்ட் ஒன் ஹோட்டல். அண்ட் தென் ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ ஃபைண்ட் ஒன் ஹோட்டல். அதை கண்டினியூஸாக பார்த்தா யூல் சி மெனி ஹோட்டல்ஸ். வென் யூ ட்ராவல் அவுட்டோரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைனா அவுட் ஆஃப் டவுன் நீங்கள் போகும்போது, when you're traveling to other districts எல்லாம் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி யூ வுட் ஹவ் சீன் தட் வென் யூ சி ஒன் ஹோட்டல், அ குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வில் பி இன் தட் பிளேஸ். அண்ட் ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரெச் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நாட் ஹவ் எனி ஹோட்டல்ஸ் அட் ஆல். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் வந்து ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? வை இஸ் இட் ஆல் த டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் ஆர் க்ரௌடட் இன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஆர் டி நகர்? வை நாட் வடபழனியில் வந்து கொஞ்சம் கடை வைக்கலாம், இல்லைனா வந்து புரசிவாக்கத்தில் வைக்கலாம், ஒரு ஒரு இடத்துல தள்ளி தள்ளி எல்லோரும் வைக்கலாம். ஏன் எல்லோரும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து you take it as a homework and then you come up with an answer tomorrow, and then tomorrow I'll explain why that all the hotels are crowded in one place or continuously ya rendu moonu petrol bunk varudhu illa oru textile shop adha pakkathile ella textile shop adha suthiye irukku. Why is that all the varieties or all the brand or all the business related to textile industry are crowded in same spot abdingaradha oru periya kelvi. Okay va, adukapra neenga pathina problems related to legal formalities. This you should know by now, because இப்போ என்னென்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வென் யூ கோயிங் அஸ் அ கஸ்டமர், யூ கோயிங் டு அ ஷாப் அண்ட் யூஆர் பையிங் ஜுவல்லரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ கோ டு த கோல்டு ஷாப் அண்ட் யூ ஆஸ்க் ஹிம் தட் ஐ வாண்ட் டு பை கோல்டு, 10 பவுன் வாங்கணும். 10 பவுனுக்கு யூ கான் பே இன் டெபிட் கார்டு, பிகாஸ் டெபிட் கார்டில் பர் டேவோட மேக்ஸிமம் ஸ்வைப்பிங் வேல்யூவே 50,000-1 lakh தான் இருக்கும். அண்ட் யூ கோயிங் அண்ட் டேக்கிங் 10 பவுன் மொத்தமாக எடுக்கணும், யூ ஹேவ் டு கோ அண்ட் பே இட் இன் கேஷ். இஃப் யூ பே இன் கேஷ் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, மோர் தேன் 2 lakh rupees இஃப் யூ ஆர் பேயிங் இன் கேஷ் ஆர் யூஆர் பையிங் ஜுவல்லரி அப்படின்னா யூ ஹவ் டு ப்ரொவைட் த பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். விச் மீன்ஸ் தட் ஆஃப்டர் ஆல் வி ஆர் அ கன்சூமர் ஆர் கஸ்டமர் ஃபார் கோல்டு ஜுவல்லரி. அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் யூஆர் பையிங் கோல்டு ஃபார் த வேல்யூ 5 lakh rupees நீங்கள் வாங்கினீங்கன்னா உன்னோட பேன் கார்டு கொடுக்கணும், உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும், ஆர் தேர் ஆர் மெனி ஃபார்மாலிட்டிஸ் தட் இஸ் தேர் இஃப் யூ வாண்ட் டு பை கோல்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் கூட, கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் கூட, பர் மந்த் ஐ வாண்ட் சேவ் 30,000 rupees அப்படின்னா, வருஷத்துக்கு எனக்கு பர் மந்த் இஃப் யூ பேயிங் 30,000 ஆஸ் சேவிங்ஸ் இன் கோல்டு சீட் அப்படின்னு சொன்னால், ஃபார் 12 மந்த்ஸ் ஏன்னா 3,60,000 ஒரு அந்த மாதிரி யூ ஹேவ் சம் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும்போது என்ன ஆகும்? ஸோ பர் மந்த் நீங்கள் 5,000 பே பண்ணலாம், 6,000 பே பண்ணலாம், மோர் தேன் 7,000-8,000 நீங்கள் பே பண்ணால் யூ ஹேவ் டு ப்ரொவைட் த பேன் கார்டு டீடைல்ஸ். இதெல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் அ கஸ்டமருக்கு. இவ்வளோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னா இமேஜின் த ப்ராப்ளம் ஆஃப் த ப்ரொடியூசர். த ப்ரொடியூசர் ஹேஸ் டு கெட் த லைசன்ஸ், த ப்ரொடியூசர் ஹேஸ் டு கெட் த லெட்டர் ஆஃப் இன்கார்பரேஷன், அது மாதிரி லெட்டர் ஆஃப் என்ன சொல்கிறது, எப்படி வந்து இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், அண்ட் தென் கமென்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், யூ ஹேவ் மெனி, அப்புறம் ஜிஎஸ்டி அதில் வந்து யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர். சி யூ ஹாவ் சோ மெனி பெத்தட்டிக் ஆர் என்ன சொல்கிறது, தேர் சோ மெனி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் விதின் விச் தி கம்பெனி ஹேஸ் டு ஒர்க். ஸோ நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நேம் கேட்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஸ்டார்டிங் அ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அண்ட் யூ வாண்ட் டு ஃபார்ம் இட் ஆஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. நீங்கள் வந்து ஒரு நேம் கேட்குறீங்க, இந்த நேமில் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு கேட்குறீங்க, பட் த கவர்மெண்ட் வில் சே நோ யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் இன் திஸ் நேம் பிகாஸ் ஆல்ரெடி தெர் இஸ் அ பிஸ்னஸ் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் நேம் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ யூ கான் ஸ்டார்ட் த யோர் பிஸ்னஸ் வித் த சேம் நேம் ஈவன் தோ யூர் இன் தமிழ்நாடு, யூ கான்ட் யூஸ் த சேம் நேம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு நேமில் ஸ்டார்ட் பண்ணி ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன் ஃபைலிங் வரைக்கும் எவ்ரி ப்ராசஸ் ஆஃப் லீகல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரன்னிங் த பிஸ்னஸ். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஹேஸ் லீகல் ப்ராப்ளம்ஸ், ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வில் ஹேப்பன், த எம்ப்ளாயிஸ் ஹூ ஒர்க் வித் யூ தெல் சே வி ஆர் நாட் கெட்டிங் இனஃப் ஃபெசிலிட்டிஸ், த நம்பர் ஆஃப் பாத்ரூம்ஸ் இஸ் வெரி வெரி லோ ஹியர், வி ஆர் நாட் ஹேவிங் இனஃப் நம்பர் ஆஃப் பாத்ரூம்ஸ், வி டோன்ட் ஹேவ் இனஃப் வாட் யூ கால் இனஃப் ரெஸ்டிங் டைம் எங்களுக்கு கொடுக்கறதில்ல, வி ஆர் ஸ்டாண்டிங் மோர் தன் 9 hours அட் அ ஸ்ட்ரெச் நாங்கள் வந்து நின்று
போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ ஹியூமன் வெல்ஃபேர் கிடையாது. அண்ட் தென் தெர் இஸ் ஃபுட் இஸ் நாட் ப்ராப்பர் இந்த கேஃபட்டீரியா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ஹாஸ் அனதர் ப்ராப்ளம் விச் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன்ஸ். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸ்னால் உங்களோட எம்ப்ளாயீஸ் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இல்லை சப்ளையர் வாட் த சப்ளை வில் சே சப்ளையர் வுட் ஹவ் செட் வுட் ஹவ் டோல் யூ தட் ஹீல் சப்ளை யூ ஆன் மண்டே இட் செல்ஃப் பட் தென் இட் இஸ் ஃப்ரைடே டுடே அண்ட் ஹீ ஸ்டில் நாட் சப்ளைங். ஸோ விச் மீன்ஸ் அஞ்சு நாள் டிலே ஆயிடுச்சு, இன்னும் சப்ளையர் சப்ளை பண்ணல அப்படின்னு போது ஹவு வில் யூ மேனேஜ் த ஹியூமன் ரிசோர்ஸஸ், வெதர் இட் இஸ் அ சப்ளையர் ஆர் இட் இஸ் யுவர் கஸ்டமர் ஆர் இட் இஸ் யுவர் எம்ப்ளாயர். உன்னோட எம்ப்ளாயராக இருக்கலாம், எம்ப்ளாயர் அப்படிங்கிறது உன்னோட பாஸ் இஸ் யூர் எம்ப்ளாயர், எம்ப்ளாயிங்கிறது உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் தென் வெதர் இட் இஸ் எம்ப்ளாயி கஸ்டமர் கன்சியூமர் ஆர் இட் இஸ் தி கவர்மெண்ட்டாக இருக்கலாம். சி என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள தெர் ஆர் மெனி ஹியூமன் தட் இஸ் இன்வால்வ்ட் இன் யுவர் பிஸ்னஸ் விச் மீன்ஸ் எவ்ரிபடி மே போஸ் அ ப்ராப்ளம் டு யூ. அந்த எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் சமாளிக்கணும். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டூ லீகல் ஃபார்மாலிட்டி ப்ராப்ளம், வாட் ஆர் த அதர் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ்? யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் யூ ஹவ் த ப்ராப்ளம் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்னா இஃப் யூ ஸ்டார்டிங் அன் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு பி கொஹீசிவ்னா யார் கூட எல்லாம் கொஹீசிவாக இருக்கணும்? வித் த சப்ளையர் கிட்ட கொஹீசிவாக இருக்கணும், கஸ்டமர் கிட்ட கொஹீசிவாக இருக்கணும், டு த லேபர் யூனியன் டு த லேபரர்ஸ் அந்த மாதிரி டு த ஹோல்சேலர்ஸ் டு த ரீட்டைலர்ஸ் எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து கொஹீசிவாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் பீங் ஃபேஸ்டு பை த ப்ரொடியூசர். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் தி தியரட்டிக்கல் பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தியரி. ஸோ வில் ஜஸ்ட் ஹாவ் அ வெரி வெரி ஷார்ட் ரேப்அப் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ டோல்ட் யூ அபவுட் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷனாக என்ன, ப்ரொடக்ஷன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட் இன்டு அவுட்புட், அவ்வளோதான். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கூட்ஸ், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்புட் இன்டு அவுட்புட். ஸோ அவுட்புட் இஸ் அ ஃபினிஷ்டு குட், இன்புட் வில் பி தி ரா மெட்டீரியல் ஆர் லேபர் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ தட் த கண்ட்ரி விச் இஸ் ப்ரொடியூசிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் கூட்ஸ் தான் வந்து வில் பி அ ரிச் கண்ட்ரி, அண்ட் த கண்ட்ரி ஹூஸ் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லோ இஸ் அ வெரி புவர் கண்ட்ரி. ஸோ த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரி டிசைட்ஸ் விச் வெதர் இட் இஸ் ரிச் ஆர் புவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் ஹவ் டோல்ட் யூ வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் வாட் இஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி வேர் யூ ஆர் ரெண்டரிங் அ சர்வீஸ் ஆர் யூ ஆர் ப்ரொடியூசிங் அ குட் ஃபார் எக்ஸ்பெக்டிங் சம்திங் இன் ரிட்டர்ன். ஸோ அந்த குவிட் ப்ரோ கோ இருந்துச்சுன்னா தான் இட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இல்லைனா அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. அண்ட் ஐ டோல்ட் யூ மேன் கே நாட் கிரியேட் மேட்டர் ஆர் டெஸ்ட்ராய் மேட்டர், பட் வாட் ஹீ கேன் டூ இஸ் ஹீ கேன் கிரியேட் யூட்டிலிட்டி. அதாவது ஹீ கே நாட் கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் மேட்டர், ஓகே, பட் தென் ஹீ கேன் சேஞ்ச் த ஃபார்மெட் ஆஃப் த மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியாக இருக்குனா அது ஐஸாக மாத்திரம், ஐஸாக இருக்கிறது வேப்பராக மாத்திரம், ஆனால் தண்ணி அவனால் உருவாக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ கே நாட் கிரியேட் வுட், பட் ஹீ கேன் convert the wood into chair, he can convert the chair into a customized chair, and the madri he can change the format of the existing nature oda gift, adha da avanala vandu change panna mudiyum, utility add panna mudiyum. And I have told you there are four types of utility: form, place, time, personal utility. Form utility abingiradhu vandu na sonna madri converting the skill into class, idhu vandu form utility. Enoda mind kulla irundha oru information adha avanga kuda share panumbodhu I am rendering your service. So idhu enna agudhu, adoda format maarudhu, and the format abingiradhu என்னுடைய what you call whatever I have known, now I have made you also know, which means that I've converted what was my knowledge into your knowledge. So அந்த ஃபார்மேட்டை நான் மாத்திருக்கேன். இல்லை அப்படின்னா இப்படி சொல்லலாம், நீங்கள் வந்து ஒரு ரா மெட்டீரியல் எடுக்கிறீங்க, அந்த ரா மெட்டீரியல் உள்ளனோட உல் இருக்கு இல்லையா, அது வந்து ரா உல்லாக இருக்குது, அதை வந்து நீங்கள் உள்ளன் க்ளாதாக மாற்றுறீங்கன்னா ஸோ யூ சேஞ்சிங் த ஃபார்மெட். ஸோ ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பிளேஸ், எந்த பிளேஸில் அவைலபிளாக இருக்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து த ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே இருக்கும்னா போர்ட் பக்கத்தில், அதாவது சி பக்கத்தில் இருக்கும், தட் இஸ் ஓஷன் பேஸில் இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஆர் எக்ஸ்போர்ட்டட், அண்ட் அந்த எக்ஸ்போர்ட் எல்லாமே உங்களால் ஃப்ளைட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பிகாஸ் அயர்ன் ஸ்டீல்லாம் ஹெவியாக இருக்கும். யூ கான்ட் எக்ஸ்போர்ட் அயர்ன் ஸ்டீல் அண்ட் ஆல் த மெட்டல்ஸ் த்ரூ ஏர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் எக்ஸ்போர்ட் ஆல் த வெயிட்டான மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே யூ வில் எக்ஸ்போர்ட் த்ரூ த சி தான், ஓகேவா? அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா த மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் ஆர் த மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே போர்ட்டுக்கு பக்கத்திலே வச்சுருப்பாங்க, சீக்கு பக்கத்திலே வச்சுருப்பாங்க. ஒன்லி தென் ஆஃப்டர் ஃபினிஷ்டு குட்ஸ் அவைலபிளாக இருக்கும்பொழுது இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் தி சி போர்ட்டுக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஷிப்ஸ் கேன் ஒன்லி கேரி அ வெரி ஹியூஜ் வெயிட். அதனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபேக்ட்ரிஸ் ஆர் யூனோ சிச்சுவேட்டட் அட் தி சீக்கு பக்கத்தில், அட் ஆர் ஓஷன் பேஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். இதுதான் அந்த பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது. த பிளேஸ் வேர்
அயர்ன் அப்படிங்கிற ஒரு ஒரு உலோகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இடம் என்னவாக இருக்கணும், அந்த பிளேஸ் யூட்டிலிட்டி, அந்த பிளேஸ் அப்படிங்கிறது சீ போர்ட் கிட்டே இருக்கும், அப்போ தான் யூ கேன் எக்ஸ்போர்ட் இட் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ்ஏ. அப்போ யூஎஸ்ஏல போய் அது ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் மேட் அவைலபிள் த அயர்ன் தட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இண்டியா அண்ட் தட் இஸ் மேட் அவைலபிள் இன் யூஎஸ்ஏ, விச் மீன்ஸ் இட் யூ ஹவ் கிரியேட்டட் த பிளேஸ் யூட்டிலிட்டி. The place in which iron was needed அப்படிங்கிறது வந்து எங்கே where was it needed? It was needed in USA. And you have created that place utility by exporting from India to USA. So அது வந்து place utility. Time utility நான் சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் அந்த பொருளை கிடைக்க வைக்கிறது. The right time where the time at which you want a particular product. If there is a business that is actually making the availability of the particular product at the right time you want. So that is called as time. And then personal utility நான் சொன்ன மாதிரி if Nayanthara is being booked for opening a textile shop abdina at that point if Nayanthara is not coming up and you are booking Samantha Akineni in that place abdina sona definitely it is not going to you know fill the space exactly exact replacement ad eppome irukave mudiyadu abdingaradhu dhaan or question. So creation of four utilities may form place time and personal utility and as I've told you what is the land factors of production land labor capital entrepreneur. So land ingaradhu free gift of nature immobile irukum passive factor of production idellam and then laborer porutha varaikkum it is an active factor of production skill vandu differentiate aite irukum low bargaining power irukum avangalukku they have a very low bargaining power and then laborer and labor cannot be separated and it is a perishable one iniki once you lost the day you can't retain this day tomorrow because the one day is lost appadina the labor which could have been done is also lost with it so that is most important for you to understand. And also that நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு லேபர் கேபிட்டல் ஆண்டர்ப்ரனரில் இந்த லேண்ட் ஒன் திங் இஸ் வெரி சிம்பிள் இட் இஸ் ஹெட்ரோஜினஸ் எவ்ரி லேண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர் நாட் எவ்ரி ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் வெதர் இட்ஸ் வாட்டர் ஃபால் ரெயின் ஃபால் ஸ்னோ ஃபால் எதுவாக இருந்தாலும் எவ்ரி கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இஸ் ஹேவிங் அ யூனிக் செட் ஆஃப் குவாலிட்டிஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ இட்ஸ் ஹெட்ரோஜினஸ் மல்டிபிள் யூசஸ் இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். I've told you இது சொல்லிச்சு கேபிட்டல் இஸ் ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் அ மேன்மேடு இட் இஸ் அ மேன்மேட் ஒன் இட் இஸ் நாட் நேச்சர்ஸ் கிஃப்ட் எல்லாம் இல்லை இட் இஸ் அ மேன்மேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் அ ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் வாட் எல்ஸ் இல்லைனா கேபிட்டல் வந்து இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட் இன்கம் தான் வந்து ஃப்ளோ கான்செப்ட் அண்ட் ஐவ் டோல்ட் யூ வெல்த் அப்படிங்கிறது உங்களோட டோட்டல் சொத்து வந்து வெல்த் அந்த வெல்த்லேருந்து இஃப் யூ டேக்கிங் ஜஸ்ட் 100 rupees டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னீங்கன்னா அந்த 100 rupees அலோன் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது அண்ட் தென் ஐவ் டோல்ட் யூ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கேபிட்டல் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் ஃபிக்ஸ்டு விச் வில் நாட் சேஞ்ச் இன் இட்ஸ் ஷேப்பு சைஸு விச் வில் நாட் சேஞ்ச் இன் இட்ஸ் டியூரபிலிட்டி எல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படியே ஃபார் எவர் அப்படியே அது இருக்கும் அட்லீஸ்ட் ஃபார் ஒரு பெர்மனன்சி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை ஒரு லைசன்ஸ் எடுத்துருக்கீங்க ஃபார் த நெக்ஸ்ட் 10 years இட் வில் பி தேர் ஸோ ஒரு லைசன்ஸ் ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா when you have a capital and that capital is going to be there for next 10 years without any change at all it is going to be used in its own format adhu dhaan fixed circulating na the seed fertilizer potrom seed potu mudichona seed is gaana poiyidhu and then you are getting the final good appadi nam kaiyile irukuma irukadhu once you sell the final good then you'll get the money and money appadi kaiyile irukuma no thirupi you'll reinvest andha maadhiri when money is taking different formats before it is converted into money adhavad panatha potu panatha எடுக்கிறதுக்குள்ள வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் இன் விச் த மனி இஸ் கோயிங் த்ரூ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 100 crores அந்த 100 crores வச்சு ஐம் ஸ்டார்டிங் அ ஸ்கூல் அப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஐம் பையிங் அ லேண்ட் அண்ட் பில்டிங்னா அது வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் பட் தென் நான் என்ன பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஐம் பையிங் புக்ஸ் ஐம் பையிங் த புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் ஐ எம் இஷ்யூவிங் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னா இந்த யூனிஃபார்மு புக்ஸு நோட் புக்ஸு டீச்சருக்கு கொடுக்குற சேலரி இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் கேபிட்டல் ஒரு சர்க்குலேட்டிங் கேபிட்டல் கேன் ஆல்சோ பி செட் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான் சர்க்குலேட்டிங் கேபிட்டல் வாட் இஸ் அ ரியல் கேபிட்டல் விச் யூ கேன் சீ டச் அண்ட் ஃபீல் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் என்ன ஒரு கம்ப்யூட்டரா ஓகே இது டேஞ்சிபிள் இட் இஸ் அ டேஞ்சிபிள் குட் பிகாஸ் யூ கேன் சீ டச் அண்ட் ஃபீல் அண்ட் ஆல் தட் ஒரு கேமராவா ஆமாம் டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்கிறது ஒரு டெலிவிஷனாக ஆமாம் யூ கேன் டச் அண்ட் சி அப்படிங்கிறது ஒரு டேபிளாக யூ கேன் டச் அண்ட் சி ஸோ டேஞ்சிபிலிட்டி அப்படிங்கிறது யூ ஷுட் பி ஏபிள் டு சி யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபீல் டச் அதெல்லாம் இன்டேஞ்சிபிளாக யூ நோ இட் எக்ஸிஸ்ட் பட் தென் யூ கான் சி ஃபீல் ஆர் டச் இட் அதுதான் வந்து இன்டேஞ்சிபிள் ஸோ காப்பி ரைட்டு பேட்டன்ட் ரைட்டு அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் தென் ஹீ சேஸ் த நோ படி ஷுட் காப்பி திஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்றாரு தட் இஸ் கால்ட் அஸ் காப்பி ரைட் ஓகேவா தட் ஹீ பொசஸ் த ஒரிஜினல் காப்பி ஸோ இதை வந்து வேறு யாரும் அவர் பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஓகே ஏஆர்ஆர் சொல்ல மாட்டார் மேபி இளையராஜா மைட் சே ஸோ ஏஆர்ஆர் உடன் சே தட்
அப்போ அந்த மாதிரி வென் ஐ ஹவ் இன்வென்டட் சம்திங் அண்ட் ஐம் 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 எக்ஸ்க்ளூசிவ்லி ஹோல்டிங் த ரைட்ஸ் வித் மீ நோ படி ஷுட் சிங் திஸ் சாங் நோ நோ படி ஷுட் யூஸ் திஸ் மியூசிக் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹீ பொசஸ் த காப்பி ரைட் ஆர் பேட்டன் ரைட் அந்த மாதிரி ஓகேவா அண்ட் தென் யூ ஹவ் இண்டிவிஜுவல் கேபிட்டல் விச் பிலாங்ஸ் டு அ சிங்கிள் பர்சன் ஆர் சிங்கிள் ஃபேமிலி பட் தென் வென் இட் இஸ் காமன் டு எவ்ரிபடி ரோடு பிரிட்ஜ் இதெல்லாம் எல்லாருக்கும் காமன் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சோஷியல் கேபிட்டல் அப்புறம் ஐ ஹவ் டோல்ட் யூ கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹேஸ் த்ரீ ப்ரொசீஜர் நம்பர் ஒன் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் வேணும் யுவர் வில்லிங்னஸ் டு சேவ் இருக்கணும் அண்ட் தென் இஃப் யூர் போர் யூ கான் சேவ் பிகாஸ் உன்னோட இன்கம் வந்து வில் பி ஹார்ட்லி இனஃப் டு மீட் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஆர் யுவர் பேசிக் நெசசிட்டி ஸோ புவர் பீப்புள் ஆர் புவர் கண்ட்ரி கேனாட் சேவ் மோர் பட் ரிச் பீப்புள் கேன் சேவ் மோர் அதனால தான் என்ன தெரியல ரிச் கண்ட்ரிஸ் பிகம்ஸ் ரிச் சூன் பட் புவர் கண்ட்ரிஸ் கேனாட் பிகம் ரிச் ஸோ சூன் பிகாஸ் ஆல் த பீப்புள் இந்த போர் கண்ட்ரி ஆர் பிலோ த பாவர்ட்டி லைன் இல்லைனா ஒரு ஆவரேஜ் இன்கம் ஹவுஸ் ஹோல்டாக இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் 10,000 சம்பளம் வரும்போது தேர் நாட் ஏபிள் டு சேவ் மோர் பட் இன் அ கண்ட்ரி வேர் த பாப்புலேஷன் இஸ் வெரி லெஸ் அண்ட் தே ஆர் ஏர்னிங் அரௌண்ட் 50,000-60,000 ஒன் லேக் ஏர்ன் பண்ணும்போது த எபிலிட்டி டு சேவ் அந்த வில்லிங்னஸ் டு சேவ் இஸ் வெரி ஹை வித் ரிச் பீப்புள் தேன் த போர் பீப்புள் ஸோ இது ஒரு கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா வாட் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒன் இஸ் சேவிங்ஸ் நம்பர் டூ இஸ் சேனலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் நம்பர் த்ரீ அப்படி அதாவது மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சேவ் இட் அந்த சேவ் பண்ணாதான் யூ ஷுட் டெபாசிட் இட் இன் பேங்க் அதான் மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் த பேங்க் ஷுட் லெண்ட் த மனி டு வெரி ப்ராஸ்பெக்டிவ் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அப்போ தான் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் ஸோ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய மெக்கானிசம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஓகேவா ஸோ யூ ஹவ் த்ரீ ஸ்டேஜஸ் ஃபார் கேபிட்டல் ஃபார்மேஷன் சேவிங்ஸ் மொபிலைசேஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் தென் யூ ஹவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகேவா அண்ட் தென் வாட் வேறு விட்டனா கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் ஃபார் வாட் பர்பஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ரெனவேஷன் க்ரியேட்டிங் அடிஷனல் யூட்டிலிட்டி ஆ ஓகே இதெல்லாம் ஓகே அண்ட் தென் ஐ டோல்ட் யூ அபவுட் ஆண்டர்பிரினர் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற வந்து ஹீஸ் லைக் அ காட் அண்ட் ஹீ இஸ் த ரிஸ்க் டேக்கர் அன்சர்டன்டி பேரர் ஹீ இஸ் த இன்னோவேட்டர் இதெல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹீ இஸ் த ஆர்கனைசர் மேனேஜர் ஹீ டிசைட்ஸ் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ஹீ இஸ் ஆக்சுவலி இன்ஸ்டிடியூஷனலைசிங் தி லேண்ட் லேபர் அண்ட் கேபிட்டல் அண்ட் ஹீ இஸ் த இனிஷியேட்டர் ஹீ இஸ் தி கமெண்டேட்டர் அவங்க தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் ஒன்லி தி ஆண்டர்பிரினர் அண்ட் ஆண்டர்பிரினரை பொறுத்த வரைக்கும் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் நாட் அட் ஆல் யூனோ இட் இஸ் தெர் இஸ் நோ பர்மனன்சி தட் ஹில் டெஃபினெட்லி ஏர்ன் ப்ராஃபிட் கிடையாது பட் வேற இஸ் லேண்ட்னா யில் கெட் ரெண்ட் ஓகேவா லேபர்னா யில் கெட் வேஜஸ் கேபிட்டல்னா யில் கெட் இன்ட்ரெஸ்ட் பட் அவர் ஒரு ஆண்டர்பிரினர் எடுக்கும்பொழுது வெதர் யில் கெட் ப்ராஃபிட் ஆர் நாட் இஸ் தெர் இஸ் நோ கேரண்டி தட் ஹி வில் கெட் ப்ராஃபிட் ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் தட் ஹீ இஸ் டேக்கிங் அண்ட் தென் ஐ டோல்ட் யூ அபவுட் மெனி ரிஸ்க் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கு அண்ட் தென் யூ ஹவ் டெக்னிக்கல் ரிஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க தட் ப்ராடக்ட் ஹஸ் பிகம் அப்சலீட் அப்சலீட்னா ஒன்றுக்கும் இல்லாமல் போச்சு தட் இஸ் ப்ராடக்ட் மேபி யூஸ் ஆகலாம் ஆனால் இன்றைக்கி லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் டுடே ஹவ் யூ டூ யூ கே ஐ மீன் டுடே இன் டுடேஸ் கண்டெம்பரரி வேர்ல்ட் கேன் யூ சி எஸ்டிடி ஐஎஸ்டி பிசிஓ இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமானோ பிகாஸ் எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஃபோன் நவ் விச் மீன்ஸ் த பிஸ்னஸ் ஐடியா ஆஃப் ஹேவிங் அ எஸ்டிடி பூத் அப்படிங்கிறது அப்சலீட் ஆகிடுச்சு விச் மீன்ஸ் தட் அந்த லேண்ட்லைன் ஃபோன்ஸே இப்போ அப்சலீட் ஆகிடுச்சு You don't require a landline phone unless your father works in a BSNL company and then you are given a free BSNL connection and because of that you have a landline phone at home. There is no necessity to possess the landline phone as such. அப்போ என்ன ஆகும்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த டெக்னிக்கல் ரிஸ்க்குன்றது நிறைய இருக்கும் ஃபார் அ பிஸ்னஸ் அண்ட் தென் யூ ஹேவ் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கும் சில ரிஸ்க்கு உங்களால் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்க முடியும் அதாவது தெஃப்ட் இன்சூரன்ஸ் இல்லை ஃபயர் இன்சூரன்ஸ் சில இன்சூரன்ஸ் யூ கேன் நாட் ஐ மீன் சில ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட் இன்ஷுர் ஆர் யூ கே நாட் பி கவர் covered by insurance at all. For example, what? You have a rivalry, you have a competitor, and he is selling the products with utmost sincerity, with low price, and he's trying to penetrate the market with the penetration price like Deccan Chronicle 1 rupee. But Deccan Chronicle, when it was launched for just 1 rupee, what would have happened to Times Now? I mean, like India, Indian Express or something like that. So definitely, when Deccan Chronicle was launched, definitely, at least for a temporary period of time, what would have happened? Definitely, the Indian Express would subscriptions might have lost for some point of time. Because now there is a new paper available for a very meager 1 rupee. Okay, a meager 1 rupee. அப்படின்னும்போது definitely it is having a, it has a lot of impact on to the customer base of Indian Express or the customer base of Business Standard அந்த மாதிரி ஓகேவா அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம்
So you know what are the functions of entrepreneur? அவங்க வந்து ப்ராஃபிட் மேக்கிங் ஷுட் பி ஹிஸ் பேஷனாக இருக்கணும், ரிஸ்க் டேக்கிங் இருக்கணும், அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அன்இன்ஷுர்டு ரிஸ்க்காக இருக்கணும், அண்ட் தென் அன்சர்டன்டி பேரிங், அண்ட் தென் யூ ஹாவ் த வாட் யூ கால் இன்னோவேட்டராக இருக்கணும். ஸோ ஹீ ஷுட் பி இன்னோவேட்டர். நீ யார் சொன்னது? திஸ் கம்ப்யூட்டர் ஹூ சர் ஹீ ஷுட் பி பேரிங் த அன்சர்டன்டீஸ், த அன்சர்டன்டீஸ் விச் கேனாட் பி இன்ஷுர்ட் அட் ஆல். ஃப்ராங்க் நைட் தான் அதை சொன்னார். அண்ட் தென் யூ ஹாவ் மெனி அதர் அப்ஜெக்டிவ்ஸ். நான் அப்ஜெக்டிவ்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஐ யூனோ ரீகால்ட் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்: ஆர்கானிக் அப்ஜெக்டிவ், economic objectives, social objectives, human and national. So இதுல வந்து என்னென்ன இம்பார்ட்டன் நேம்ஸ் வருது? ஃபர்ஸ்ட் ஆரல் மேரிஸ் மட்டும் ஞாபகம். ஆரல் மேரிஸ் செட் தட் பேலன்ஸ்டு க்ரோத் இருக்கணும். ப்ராஃபிட் ஷுட் நாட் பி தி ஓன்லி கான்சன்ட்ரேஷன், யூ ஷுட் ஆல்சோ கான்சன்ட்ரேட் ஆன் ஹவு டு க்ரோ த பிஸ்னஸ் ஃபார் அ எட்டர்னல் டைம். ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவ்ல, ஐ மீன் ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல, யூ ஷுட் டெஃபினெட்லி திங்க் அபவுட் ஹவு யுவர் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு க்ரோ. அதை பார்க்கணுமே தவிர யூ ஷுட் நாட் பி ஷார்ட் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு பார்க்காதீங்க. கிவ் த மெசேஜ் or give a message to your customers that you are having a brand which can be trustworthy, which is trustworthy, which can be trusted, which has loyalty towards its customers. So idha neenga prove pannunga appdin solranga. So that is called as oral maris oda point of view. And then economic objectives, na sonna madri, it is only profitability, or you can call that as profit maximization. And in the match the following paranga, H.A. Simon vandu profit maximization, and then Baumol vandu sales maximization. Burley means Williamson, rendu perume they talked about managerial utility maximization. For example, Flextronics, there is a company called as Flextronics. So in India, when that pandemic outbreak ahumbod enna aachu appadina, all the IT sector officers ellarkume vandu work from home kudutanga. If you have 100 IT officers or 100 IT companies nu vechukonga, out of 100 IT companies verum one or two companies only gave some additional allowance called as work from home allowance. Yen the work from home allowance kudukonu vechukonga, because work from home pannumbodhu companies not spending on electricity bills, companies not spending on no cleaning expenses or maintenance, or companies not paying the rent for the offices for a prolonged time, illa vandana avangala vacate panna mudiyum andha madri. So company is saving a lot of cost. Water vandha avanga save panna mudiyum, they are not giving water to the employees, they are not giving the bathroom facilities, illana ellame electricity bill aarambichu, and then transportation ku avanga edha allowance kodupanga, ipo edhume kadaiyad conveyance ku onume avanga they are not paying, and pick up drop services of in a 90% of all the IT company software company oda employees ellame pick up drop und through the cab. Appa now you are not playing the cab facilities, which means you are saving so much. Ipo you are, when you are saving so much, why don't you give the savings in forms of some allowance appdin kekkumbodhu 110 company kuda and the savings that they made because of not playing the cab, or the savings that they made due to less utility of electricity bills, இதெல்லாம் வந்தது only few companies transmitted that savings towards the employees. இப்போ employees என்ன பண்ணுறாங்க, they are using the house oda electricity, அவங்க வீட்டு electricity யூஸ் பண்ணிக்கிறாங்க, and they are paying the electricity bill, and they have to make office setup மாதிரி அவங்க வீட்டில் பண்ணணும், and they might not have the proper table chair setup இருக்காது. And if you know, I mean, if you recall, there are few companies which gave table chair allowances for work from home employees, and one of the companies is Flextronics, as I've heard about, because Flextronics gave nearly 4000 rupees for every employee who's working with them to buy a table chair and to create office like setup at house at the affordable cost. They have given 4000 rupees as as a allowance. So on the 4000 rupees neenga enna pannalam, you can buy a furniture, you can attach the bill, the company will reimburse 4000 rupees to you. So these facilities are being given to only by certain IT industries, not by all the IT sectors, not by all the IT sector companies. Only few companies have given this. So in the madri managerial values vandu propel pandrathu sila companies, which means that I'll give more importance to my employees, my employees should have the workspace, or workspace irkanum avangalukku vandu recliner chairs kudukanum, recliner alla saanju ukandu work pandra madri. And maternity leave, when you take that maternity leave vandu porutha varaikum, if you have a female employee with you, you should provide minimum 6 month maternity leave kudukanum with pay oda kudukanum. Appo indha maadhiriyana relaxation, indha maadhiriyana more care for the employees yaar kudupanga na managers dhaan kudupanga. Owner mattume irukana, owner enna pannuvar appadina, owner will think that why should I spend for these employees, other than adu pandrathukku badhila, rather than I'll take the whole profit, I will not spend for them, abdingra maari irupanga. If owner
manager is the same person, he will not give more relaxation to you. But when the ownership is differentiated from management, the management will say, the people who work for us are 2,000 employees and we will have to take care of the welfare of the 2,000 employees in order to create a brand value for the company. When there is a brand value for the company, when you treat your employees well, your customers will treat you well. This is how the code goes. So, andha madriyana concept kuduthadhu yaarna, Burley means Williamson model. Finally, yaaru Saito Marshall na solranga, dey profit layum sales layum mattum concentrate pannadhinga, evlo produce pananum, quantity of production enna decide pannunga, eppovume godown la podumana alavukku raw material irukkan paarenga, finished good endha client vandu evlo ketalum kudukra alavukku, you know, adequate amount of finished goods and raw material should be, you know, safeguarded in the warehouse or inventory paarenga, sales ayum paarenga, market ayum paarenga. So market analyze pannunga. So neenga vandu verum profit layum sales layum mattum okkandirukadhinga, you have four other goals other than profit goals. And enna na sales goal irukku, market share la neenga evlo irukinga nu paarenga, and then inventory and production, idella irukku. So you have social objectives, anti pollution ah irkano, anti corrupt ah irkano, anti bribery ellame irukku. And then you have human objectives, you have to take the care of the welfare of the employees, you have to take care of the welfare of the customer. Ninga customer ku kudukka koodiya goods la vande chemical or hazardous chemical edhum irukka koodad, indha madri human objectives abdingaradhu neenga kandippa vechirukanum, and then national objectives as well. அதுக்கப்புறம் you've seen many constraints. So ஒரு business பண்ணுறதுல what are all the problems that you see in a business, ஒரு business formatல what are all the problems that you see in your business. So நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன இருக்கும், ப்ராஃபிட் கோலா இல்லை சேல்ஸ் கோலா, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது எந்த லொக்கேஷனில் வைக்கலாம், சீக்கு பக்கத்தில், அதாவது சி போர்ட்டுக்கு பக்கத்தில், வெதர் வீல் ஹாவ் த ஃபேக்டரி நியர் த சி போர்ட் ஆர் வீ வில் ஹாவ் த ஆஃபீஸ் வேர் த ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாயீஸ் ஆர் ப்ரெசன்ட், அங்கே வச்சுக்கலாமா ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் யூ ஹாவ் டு சி finance related, how much money you want, at what time you want the money, and at what cost do you want the money, இதெல்லாம் வந்து பேசுவாங்க. And then organization structure, I have told you, whether you need a horizontal structure where everyone is called as peer to peer இருக்கணுமா, or you'll have a hierarchy which is construed to be a vertical structure வேணுமா. So and then marketing பொறுத்த வரைக்கும், whether you want to concentrate on product concentrate பண்ண போறீங்களா, இல்லை just promotional activity மட்டும் தானா, or whether you're going to concentrate on pricing strategy ல concentrate பண்ண போறீங்களா, that's 1 rupee news paper and the mari penetration prices or skimming pricing solvanga, whether you are going to concentrate on that or you are going to concentrate on place for marketing. So idellame plays a very major role. And when we are talking about the legal formalities, so legal formalities porth varaikum, how is that you could talk abdin keta, the legal formalities says that or commencement certification vaangiralendu, or incorporation certificate vaangiralendu, and to start a business and to have the GST registration lendu, you have so many legal formalities that you have to comply with in order to do business. So idellathiyum taandi, indella problems yum taandi da namba varanum abdingaradnala, human welfare and the customer welfare or consumer welfare, consumer support ku or customer support service provide pandrathu 24/7 vandu avangalukku available ah irukku. And for example, Amazon எடுத்துக்கிட்டீங்க, when you have customer call பண்ணும்போது, they'll ask you whether you want to talk to us or you want to message us அப்படினு கேட்பாங்க. If you prefer call அப்படினா நீங்க அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும், தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்ல என்ன லாங்குவேஜ்ல உங்ககிட்ட பேசணும், you want people who talks telugu to you அவங்க வேணுமா, இல்ல you people who talks தமிழ் வேணுமா, இல்ல மலையாளம் வேணுமா, இது அவங்க கேக்குறாங்க. Which means that they are giving importance to customers' queries. அவங்க கஸ்டமர் சப்போர்ட் அவங்க கொடுக்குறாங்க, கஸ்டமரோட இம்பார்ட்டன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது வி ஆர் எக்ஸ்பிரஸிங். ஸோ யூ ஹாவ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மல்டி டைமென்ஷன்ஸ், அண்ட் யூ ஹாவ் மெனி ஆப்ஜெக்டிவ்ஸ் தட் யூ ஹாவ் இன் யுவர் பிஸ்னஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஸ் அ கான்செப்ட் இஸ் ஒன்லி அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் இவ்வளோ போட்டால் எனக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், இவ்வளோ குவான்டிட்டி இன்புட் போட்டால் எவ்வளோ குவான்டிட்டி அவுட்புட் கிடைக்கும். அப்போது திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் பேர் கம்பேரிசன் பிட்வீன் த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ with this we are wrapping up the that is the theoretical portion of production theory. So already we have completed the short run production function and long run production function. We just have a very 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 small portion left over in production theory, and that is iso quant and iso cost line. So after the break I'll discuss about the iso cost line and iso quant curve. Okay, and iso quant curve and iso cost line mudichitom appadina we'll come to the end of production theory. Okay, va take a break, I'll come.